சக்திவேல் முருகா, ஞானவேல் முருகா, நான் மனசுல நினைச்சிருக்கிறது நீதான் நிறைவேற்றி வைக்கணும் முருகா. வள்ளியம்ம, ஒவ்வொரு நாளும் நானும் பார்த்துட்டே இருக்கேன், உள்ள உருகி கண்ணீர் வடிச்சு ஆண்டவங்கிட்ட என்னமா வேணுகிறேன். அவனுக்கு தெரியுங்க. அவனுக்கு தெரியாது இந்த லோகத்துல என்ன இருக்கு. நிச்சயமா நீ நினைச்சத பகவான் வெற்றிகரமா நிறைவேற்றி வைப்பார். அம்மா வராங்க. அம்மா படத்தை கொடுங்கம்மா. அம்மா, சாமி தரிசனம் அபிஷேகம் எல்லாம் நல்லபடியா நடந்ததுங்களா? எல்லாம் நல்லபடியா நடந்தது. ஆமா, நீ ஏன் கோயிலுக்குள்ள வரல? காரை விட்டுட்டு தனியா வரத்துக்கு மனசு இல்லைங்க. உங்களுக்கு எப்படி முருகன் மேல பக்தியோ அதே மாதிரி இந்த கார் மேல எனக்கு பக்திங்க. எல் போல்டு போட்ட ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஆக்சிடென்ட்டுமே நடந்தது இல்லைங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் குளிக்காம வண்டி எடுக்க கூடாதுன்னு. அதை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு பொய் வர. இனிமே இப்படி செஞ்ச அப்பா கிட்ட சொல்லி உடனே ஆள மாத்திடுவோம். அந்த மாதிரி செய்யாதீங்கம்மா. தலைமுறை தலைமுறையா உங்க வீட்டுல நாங்க வண்டி ஓட்டுறோம். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. உட்காருங்கம்மா. காபி காபி கத்திட்டு காலமான கேட்கட்டுங்க. பால் இல்லைங்கய்யா. பால் இல்லையா? வாங்கின பால்ல என்ன? கோயிலுக்கு சின்னவ கொண்டு போயிட்டாங்க. எந்த பாலை? கோயில் 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 வர. அப்பா, நீ செய்யற கொஞ்சமா நல்லா இருக்குதா? பால் எல்லாத்தையும் கோயில் கொண்டு போயிட்டு நான் காசு கூட குடிக்கிறேன். காசு எதுக்குப்பா? அமுதமே கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்னம்மா அது? முருகனுக்கு அபிஷேகம் பண்ண பால். வள்ளி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. தாயில்லா பொண்ணாச்சேன்னு ஆசையா பூ வாங்கி கொடுத்தா அதை மாலையா கட்டி முருகனுக்கு போட்டுடுறேன். பொன் வாங்கி கொடுத்தா அதை வேல் செஞ்சு வச்சிடறேன். துணிமணி எடுத்துக்கமான்னு சொன்னா அதை பட்டாடையா வாங்கி அந்த முருகனுக்கே சாத்திடுறேன். இப்படி எதை செய்யறதுக்கு சொன்னாலும் அதை முருகனுக்கே செய்ய சொல்லிடுறீங்க. உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதையும் அந்த முருகருக்கே செய்ய சொல்லிடாரு. நிச்சயமா சொல்ல மாட்டேன். ஆனா மாப்பிளைய தேர்ந்தெடுக்கிற உரிமையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. உனக்கு நல்ல மாப்பிளையா நானே தேர்ந்தெடுத்திருக்கேன். நாளைக்கு பார்த்துட்டு நல்ல பதில் சொல்லு. நீங்க சொல்றபடியே செஞ்சிருவோம். முதல்ல பொண்ண வர சொல்லு. கோயிலுக்கு போயிருக்கா? இப்ப வந்துருவா. வந்துட்டாளே. வாமா வள்ளி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்களா? வேட்டி சட்டை போட்டிருந்தா திருநீரு மேட்சா இருக்கும். புல் சூட்டுக்கு அது அவ்வளவு நல்லா இருக்காது. ஓஹோ, சூட்டுக்கு சுண்ணாம்பு தான் மேட்ச் ஆகுமா? வாட்? இது பவுடர் தான் மேட்ச் ஆகுமா? அப்பா கொஞ்ச நேரம் வந்துரு. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? பொண்ணுக்கு ரொம்ப மாப்பிள்ளைய பிடிச்சு போச்சு. எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கிறப்பா. காரணம் அவன் திருநீர் பூசலன்றது தானே? இல்லப்பா, திருநீர் பூசிக்காதனால தீயம்னு முடிவு பண்றவன் நான் இல்ல. கோட்டுக்கும் சூட்டுக்கும் இது பொருத்தமா இருக்காதுன்னு சொன்னாரு, அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். நாகரிகமான பையன், அவன் சொன்னதுல என்னமா தப்பு? டிரெஸ்ஸுக்கு கொடுக்கிற மதிப்பு ஆண்டவனுடைய பிரசாதத்துக்கு தரமாட்டேங்கிறாரு. நாளைக்கு சொத்துக்கும் சுகத்துக்கும் கொடுக்கிற மதிப்பை மனைவிக்கு கொடுப்பாருன்னு என்ன பண்ணிக்கியம்? பணக்காரன், படிச்சவன், மரியாதையான பையன், நல்ல யோஜனை பண்ணிக்கமா. அப்பா, எனக்கு புருஷனா வர்றவருக்கு ஊர்ல ஆஸ்தி தேவையில்லை, நெத்தியில விபூதி தான் தேவை. எந்த காலேஜில் படிச்சு பட்டம் வாங்கியிருக்காருன்னு பாக்காதீங்க. எந்த கடவுளுக்கு பக்தர்னு பாருங்க. உங்க முன்னாடி எப்படி நிக்கிறாருங்கிறது முக்கியம் இல்ல, கடவுளுக்கு முன்னாடி எப்படி நிக்கிறாருங்கிறதா முக்கியம். வள்ளியம்மே, நீ சொல்ற இந்த லட்சணங்கள்லாம் படிச்சவனுக்கு இருக்காது, பண்டாரத்துக்கு தான் இருக்கும். பண்டாரமா இருந்தாலும் பரவாயில்ல, முருக பக்தரா இருந்தா போறோம். அறிவு இருக்கா அவனுக்கு? குறுக்க வந்து தொலைக்கிறிய. நான் மட்டும் பிரேக் போடலன்னா இன்னும் மண்ட கிரேக்கா. என் முருகன் இருக்க வரைக்கும் ஒரு காலம் அப்படி நடக்க விட மாட்டோம். இல்ல, எனக்கு அவசரமா பணம் வேணும். எவ்வளவு வச்சிருக்கேன்? ஒரு பையன், ஒரு நய பைசா கிடையாது, சுத்தமா கிடையாது, ஒரு காசு கிடையாது. சத்தியமா
இல்லைன்னு வாய் சொல்லுது, இருக்கேன்னு கை சொல்லுது. எடு விளையாடவ விளையாடவ எடு கொடுத்துறேன் கொடுத்துறேன். ஒரே ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 5 ரூபா விட்டுட்டு பாக்கி எடுத்து. எனக்கு தேவை 25 ரூபா, நீயே எடுத்து கொடு. முருகன் உங்களை காப்பாத்துமா. ஜெய் முருகன். காப்பாத்திட்டான் காப்பாத்திட்டான். ஆச்சரியமா இருக்கா, இன்னைக்கு காலையில முருகன் கோவில்ல குழந்தைக்கு மருந்து வாங்கி கொடுக்க ஊர் போரா கேட்டும் 25 ரூபா கிடைக்கல. மருந்து வாங்கி கொடுக்கலாம், குழந்தை உயிருக்கே ஆபத்து வந்துருமோன்னு ஆத்திரப்பட்டு கடவுளை கண்டபடி திட்டிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். ஏன் முருகனை யாராவது குறப்பட்டாலோ திட்டினாலோ என்னால பொறுத்துக்க முடியாது. அதான் பணத்தோட வந்த கடவுளே கைவிட்டுட்டா. நீ வந்து காப்பாத்திக்கியப்பா. இல்ல இல்ல, அவன் தான் காப்பாத்துறான். அந்த முருகன் தான் காப்பாத்துறான். முருகா, எங்கே அந்த முருகன் தான் கொடுத்தான்னு 3 தடவை சொல்லுங்க பாப்போம். முருகன் தான் கொடுத்தான், முருகன் தான் கொடுத்தான், முருகன் தான் கொடுத்தான். ஜெய் முருகா. முருகா அந்த குழந்தைய காப்பாத்து. ஜெய் முருகா, ஜெய் முருகா. தம்பி நீ யாருன்னு சொல்லாம போறிய. தம்பி முருகன் அடிமைகளுக்கு முழு நேர தொண்டர். யாரும் வேலை செய்ய வேண்டாம், எல்லாரும் இப்படி வாங்க. இந்த கல்யாணம் நடக்காது, தயவு செய்து எல்லாரும் வீட்டுக்கு போங்க. என்னங்க வேலம்ம? கந்தர் அனுபூதியை காலமெல்லாம் படிச்சுக்கிட்டு வந்தோம். கால் கடுக்க கடுக்க அவன் மலையெல்லாம் ஏறி இறங்கினோம். கிருத்திகைக்கு கிருத்திகை பட்டி கிடந்தோம். அதுக்கு அந்த முருகன் செய்த துரோகத்தை பாத்தியா? அவன் ஒரு தெய்வமா, இரக்கம் இல்லாத அரக்கன், துரோகி. கருணையே உருவான தெய்வம், நினைச்ச மாத்திரத்திலே கவலையை வரட்டவன், கண்ணீரை துடைக்கிறவன். இனி ஒரு தடவை அவனை பத்தி தப்பா பேசுறீங்க நான் சும்மா விட மாட்டேன். எதுக்காக அவனை திட்டுறீங்க? கையில காசே இல்லாத எனக்கு இருக்கிற ஒரே பெண்ணுக்கு எப்படி கல்யாணம் செய்வேன்னு முருகனுடைய காலை பிடிச்சு தினம் தினம் அழுதுகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் முதலாளி பணம் தரேன்னு சொன்னப்ப கந்தன் கர்ணை காமிச்சுட்டான்னு சந்தோஷப்பட்டு உடனே கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செய்துட்டேன். நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த கல்யாணம் நின்று போனா அழிக்காதம். இந்த கல்யாணம் நடந்தே தீரும், அது வரைக்கும் முருகா முருகான முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பணம் சொன்னீங்க? 500 ரூபாய். ஜெய் முருகா. யாரோ குறுக்க நின்னு வண்டி நிறுத்த சொல்றாங்க. வண்டி நிறுத்துப்பா. ஜெய் முருகா. யார் நீங்க? கந்தன். எதுக்காக வண்டி நிறுத்துறீங்க? வழிப்பறி பண்ண. திருட்டு ராஸ்கல், வழிப்பறி பண்ணவா? யாருகிட்டாடா? மரியாதையா போய் அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு நில்லு. என்ன பாக்குறீங்க? உன் கார் பேனட்ல பொருத்தி இருக்கிற வேலையும் உன் நெத்தியில இருக்க நீரை பார்க்கும் போது நீ ஒரு முருக பக்தை. பணம் இருக்க? முருகன் கோயில் நன்கொடைக்காக கொண்டு போறேன், 5000 ரூபாய் இருக்கு. ஜெய முருகா. உன் பணத்துல உன் பக்தருக்கு ஒரு சின்ன பங்கு. எடு பணத்தை. ஏன் சிரிக்கிற? நெத்தியில விபூதி, கழுத்துல உத்ராட்சம், கோயிலுக்கு போற கோலத்துல நிக்கிறீங்க, இதுல கொள்ளையடிக்க போறேன்னு வேற சொல்றீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீ நம்பணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என்ன நம்புற உங்களுக்கு நான் உதவி செய்தாகும். சீக்கிரம் எடு பணத்தை. உங்களை யார் நம்பிருக்காங்க? கடைசி நேரத்துல ஒரு ஏழை கல்யாணம் நின்று போச்சு. பெண்ணை பெற்றவங்க பதறி போய் நிக்கிறாங்க. பணத்தோட வர்றேன்னு சொல்லிட்டு விடிய விடிய நின்ன, யாரும் வரல. இப்ப நீ வந்த பக்தன் மாதிரி வேஷம் போட்டு கோயிலுக்கு போறவங்க கிட்ட கொள்ளையடிக்கிறது ஒரு புது முறை போல இருக்கு. சாமி பேரை சொன்னா போலீஸுக்கு போக மாட்டாங்க இல்லையா? போலீஸுக்கு போனாலே எனக்கு கவலை இல்லை. கந்தசாமின்னு ஒரு பெரிய வக்கீல என் கையில வச்சிருக்க. பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. எடு பணத்தை. ₹500 எனக்கு போதும்.
இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது மூலம் அந்த குமரக்கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டி வச்ச புண்ணியம் உனக்கு கிடைக்க போகுது. வரேன். நில்லுங்க. எந்த இடத்துல கல்யாணம்? இதே ஊர்ல வேல்சாமி தெரு 6 நம்பர் வீடு கும்ப லக்கணத்துல நாளை காலையில 9 மணிக்கு மேல கல்யாணம். ஜெய் முருகா. பத்திரமா கூட்டு போ. எனக்கு கோபம் வரத்துக்குள்ள தப்பிச்சுட்டான். இப்ப வருது எனக்கு கோபம். முதலாளி அம்மா நீங்க வண்டியில இருந்தீங்களேன்னு பார்த்தேன். இல்ல பாருங்க. முருகனுடைய சிருஷ்டிகள்ல அந்த கந்தன் ஒரு அற்புதமான படைப்பு. நெத்தியில விபூதி இருக்கு, இடுப்புல கத்தியும் இருக்கு, கழுத்துல ருத்ராட்சம் இருக்கு, கருத்துல அராஜகமும் இருக்கு, குமரனுடைய பக்தியும் இருக்கு, கொள்ளையடிக்கிற சக்தியும் இருக்கு. வழிகாட்ட சரியான துணை இருந்தா கொள்ளைக்கார வால்மீகி ராமாயண காவியத்தை படைச்ச மாதிரி இந்த வழிப்பறை கந்தன் இன்னொரு கந்த புராணத்தையே எழுதிடுவாரு. யாரது? எதுக்காக வந்தீங்க? நன்றி சொல்ல. எதுக்கு நன்றி? கல்யாண வீட்டுல என்ன காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு. போலீஸ பத்தி எனக்கு கவலை இல்ல. கந்தசாமின்னு ஒரு பெரிய வக்கீல் என் கையில இருக்காருன்னு சொன்னீங்க. கல்யாண வீட்டுல என்ன கண்டது கதி கலங்கி போயிட்டீங்களே. கல்யாண வீட்டுல கதி கலங்குனது என் கைக்கு விலங்கு வருமேங்கிறதுக்காக இல்ல. திருட்டு பணத்துல தாலி கட்டிக்கிட்டான்னு அந்த பொண்ணுக்கு ஒரு கலங்க வருமேங்கிறான். இப்ப போலீஸுக்கு தகவல் கொடுத்தா தாராளமா கூட போவேன். எனக்கு தான் வக்கீல் கந்தசாமி இருக்காரு. யார் இந்த வக்கீல் கந்தசாமி? அவர் கோர்ட்ல இருக்க மாட்டாரு, கோவில்ல தான் இருப்பார். கையில பேனா இருக்காது, பேல் தான் இருக்கும். பணம் கொடுத்தாதான் உதவி செய்வேன்னு அடம் பிடிக்க மாட்டாரு. பக்தி இருந்தா போதும், பறந்து வந்து உதவி செய்வார். நீங்க முருக கடவுளை சொல்றீங்களா? ஆமா. இந்த அநாத கந்தனுக்கு அப்பாவும் அம்மாவும் அவன் தான், வழிப்பறை கந்தனுக்கு வக்கீல் அவன் தான். இவ்வளவு பெரிய முருக பக்தனா இருந்தோம் ஏன் கொள்ளையடிக்கிறீங்க? அது குற்றம் உங்களுக்கு தெரியலையா? நிச்சயமா தெரியும். ஆனா கஷ்டப்படுற முருக பக்தர்களுக்கு உதவி செய்ய என்கிட்ட வசதி இல்லையே. அந்த வசதி இப்பவே உங்களை தேடி வந்துட்டா? நிச்சயமா கொள்ளையடிக்கிறத விட்டுருவேன். அப்படின்னா நாளையில இருந்து இந்த வீட்டுக்கு நீங்க தான் முதலாளி. நீங்க என்ன சொல்றீங்க? பக்தர்களுக்கு வறுமை வரக்கூடாதுன்னு நீங்க திருடி கொடுக்கறீங்க. ஒரு பக்தனுக்கு விலங்கு வரக்கூடாதுன்னு நான் இந்த அட்ரஸ் கொடுக்கறேன். நீங்க கொடுக்கறீங்க, நான் எந்த உரிமையில வாங்கிக்க முடியும்? எனக்கு கணவருங்கிற உரிமையில. அது நடக்காது வள்ளியம்மை. அப்பா, இவர் திருடந்தா இருந்தாலும் பெரிய பக்திமான் உத்தமன் ஏழை பங்காளன் இப்படிலாம் நீ சொல்லலாம். ஆனாலும் திருடன் திருடன் தான். உன் மூடத்தனமான பக்தியை நம்பி ஒரு குற்றவாளியை மாப்பிளையா ஏத்துக்கண தயாரா இல்ல. அப்படின்னா நீங்க உங்க மகளை மறந்துடுங்க. வள்ளியம்மே. அப்பா, அவர் உங்களுக்கு மாப்பிளை ஆகிறதுக்கு தகுதி இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு கணவர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அதனால்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். பெத்த தகப்பனையும் சொத்து சுகங்களையும் உதறி தள்ளிட்டு ஒரு வழிப்பறிக்காரன் நம்பி போய் உன் வாழ்க்கையை கெடுத்து போறியா? இது முருகன் போட்ட முடிச்சு. ஆல் ரைட், இப்பவே உன் கூட வெளியே போ. இந்த திருடனும் அந்த முருகனும் உன்னை எத்தனை நாளைக்கு வச்சு காப்பாத்துறாங்கன்னு நான் பாக்குறேன்.
எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. வாங்க போலாம். இப்படி ஒரு கணவருக்காகத்தான் என் மனசுல இருக்கிறது அவனுக்கு தெரியும் சொன்னியம்மா. அவங்க அதை அவன் நிறைவேற்றிட்ட. முருகன் என்னைக்கு உங்களுக்கு துணை இருப்பாமா? தைரியம் அருகே என்னங்க சொல்லு வழியம்மா. என்னையில இருந்து நீங்க அடுத்தவங்க பொருளை பறிச்சு உதவி செய்யறத விட்டுட்டு புரிஞ்சு போச்சு. அந்த முருகன் மேல சத்தியமா இனிமே வழித்தறி செய்ய மாட்டேன். அது போதுங்க. நாம ரெண்டு பேரும் ராத்திரி பகலா உழைப்போம். அதுல வர்ற ஊதியத்தை நாம பட்னி கிடந்தாவது அவளுடைய பக்தர்களுக்கு கொடுப்போம். என்ன திருத்தணுங்கிறதுக்காகவே உன்னைய மனைவி ஆக்கியிருக்கான் அந்த முருகன். ஜெய் முருகா. கந்தா எங்க போயிட்டா? கந்தா ஐயா கூட்டிக்கிறேன். அந்த மன்னன் தானே 1000 ரூபாய் பாக்கி தானே கேட்டியா? கேட்டுங்க. இன்னும் ஒரு 10 நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லிருக்காரு. நீ இங்க வேலைக்கு சேர்ந்து 3 மாசமா தான் அவங்கிட்ட போயிட்டு போயிட்டு வர்ற. அவனும் இப்படியே தவணை சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்பதான் வசூலிக்க போற? முருக பக்தருக்கு புள்ள கட்டிக்காரு கொஞ்சம் விட்டு பிடிங்க, சீக்கிரம் கொடுத்துருவாரு. பாவ புண்ணியம் எல்லாம் பார்த்தா வியாபாரத்துக்கு சரிப்பட்டு வராது. கரெக்டா கேளு. என்ன சரி ஐயா வணக்கம். அதிட வாங்க கொஞ்சம் இருங்க, இவன் அனுப்பிச்சுட்டு வந்துடுறான். சரி கந்தா நீ போய் இந்த பத்திரத்தை பழனி செட்டியார்கிட்ட கொடு. சரி 5000 பணம் தருவாரு. சரி பத்திரமா கேட்டு வாங்கிட்டு சீக்கிரமா வந்து சார். என்னங்க ஆளை பார்த்தா ரவுடி ஆட்டமா இருக்கு? இவனை போய் ரூபா வழங்கிட்டு சொல்றீங்க. புதுசா வேலைக்கு வந்தவன் ரொம்ப நல்லவன் நானே இருப்பேன். கந்தா நீ போயிட்டு சீக்கிரமா வந்துருப்பா. முருகா இந்தாங்க இந்த பணத்தை என் கணக்கு வர வச்சுங்க. நல்ல வரங்க. வணக்கம். பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை கொண்டே இக்கோவில் திருப்பணியை செய்து வருகிறேன். அன்பர்கள் பெருமளவு பொருள் உதவி செய்து முருக கடவுளின் அருள் பெற வேண்டுகிறேன். இங்கனும் முருகானந்த சுவாமி. முருகா 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 ஐயா ஐயா கொஞ்சம் தண்ணி குடிங்க. வேண்டாம்ப்பா, எனக்கு உயிர் முக்கியம் இல்லை, சத்தியம்தான் முக்கியம். என்ன சொல்றீங்க? 10 வருஷமா பக்தர்கள்ட்ட பணம் வசூல் பண்ணி இந்த கோயிலை கட்டினேன். இன்னும் 5000 ரூபாய் இருந்தா கோபுரத்தை முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிடுவேன். இந்த முயற்சி வெற்றி அடைற வரைக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு அந்த முருகன் பேர் சத்தியம் பண்ணிட்டேன். இன்னியோட 10 நாளாக என் எண்ணம் நிறைவேறல. ஒண்ணு இந்த கோயிலை கட்டி முடிப்பேன், இல்ல அவன் சன்னிதானத்திலேயே உயிரை விடுவேன். இதுதான் என் வைராக்கியம். ஆண்டவரே, உன் சோதனையை குற்றம் சொல்றதா இல்ல இவர் பக்தியை பாராட்டுறதானே தெரியல. எனக்காக மனிதாபிமானத்தோட ஒரு உதவி செய்வியா? சொல்லுவியா சொல்லுங்க. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல என் இறுதி மூச்சு அடங்கினாலும் அடங்கிடும். அப்படி ஏதாவது ஆயிட்டா இந்த திருப்பணிய நீ பொறுப்பேற்று முடிப்பியா? நாம ரெண்டு பேரும் ராத்திரி பகலா உழைப்போம். அதுல வர்ற ஊதியத்தை நாம பட்னி கிடந்தாவது அவளுடைய பக்தர்களுக்கு கொடுப்போம். புதுசா வேலைக்கு வந்தவன் ரொம்ப நல்லவன் நானே இருப்பேன். தம்பி இந்த திருப்பணி நீ பொறுப்பேற்று முடிப்பியா? ஐயா, குடும்பத்தை காப்பாத்த முடியலையேன்னு பல பேர் செத்துருக்காங்க. ஆனா கோயிலை கட்டி முடிக்கலையேன்னு உயிரை கொடுக்க துணிஞ்ச உங்களை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். நீங்க இதை கட்டி முடிக்கலன்னா உங்க ஆத்மா சாந்தி அடையாது, அந்த முருகனுக்கும் பெருமை கிடையாது. ஐயா இப்பவே இங்கேயே இத பாருங்க, இந்த 5000 ரூபாய் உண்டியல்ல போறேன். முருகா 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 ஐயா உங்க எண்ணம் தான் நிறைவேறிச்சு.
இப்ப சாப்பிடலாம்ல? குடுப்பா தம்பி. எங்க போயிட்டா? எங்க போயிட்டா? யாரும் கூட சொல்லலையே. முருகா முருகா, யாரா இருந்தாலும் நீதான் அவனுக்கு துணையா இருக்கணும். ஐயா, உங்களை கேட்காம உண்டியல போட்டது தப்புதாங்க. சத்தியமா சொன்னேன், நானும் என் பொண்டாட்டியும் ஆயுத பூரா மாடா வளர்த்து இந்த கடனை அடைச்சிடறோம். என்ன மன்னிச்சிருக்க ஐயா? உனக்கு மன்னிப்பாக்குறேன். ஐயா, இவனை போலியில் ஒப்படைச்சு உள்ளவன் சொல்லு. ஐயா ஐயா, நான் சொல்றேன் கேளுங்க. ஐயா முருகா, இவன் பேரை சொன்னதுனால நல்லவே நாணயத்தை நினைச்சு நான் மோசம் போயிட்டேன். உன்னுடைய பக்தர்கள் நினைச்சு நடக்கலன்னா உனக்கு களங்கம் வந்துருமே. கொள்ளையடிச்சு கூட உன்னை நம்புற உங்க குறையெல்லாம் தீர்த்து வச்சாரு. நீ நிக்கிறதுக்கு நிழல் வேணுங்கிறதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு ஊரார் படத்தை எடுத்து கொடுத்தாரு. எடுத்த திருப்பணியை முடிக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண அடியாருடைய உயிரை காப்பாத்த உழைச்சுத்தான் உன் பக்தர்களுக்கு உதவி செய்வேன்னு உண்மையில பண்ண சத்தியத்தை கூட மீறாரு. ஏ, உன் பக்தர்களுக்கு உதவி செய்ய நீ நிக்கிறதுக்கு நிழல் கொடுக்க உன் அடியாருடைய உயிரை காப்பாத்த. முருகா, நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. உன்னை விட மேலான என் கணவர் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் உனக்கு இந்த வீட்டுல இடமில்லை. நீ இங்க இருக்க கூடாது, நான் இருக்க விட மாட்டேன். முருகா, நீங்க யாருங்க? என் பேர் நமச்சிவாயர். இவன் என்னுடைய பிள்ளை கந்தசாமி. அப்படிங்களா? இந்த நேரத்துல எதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட கந்தன்னு மொத்தம் வேலை செஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஆமா, அவனுக்கும் உங்களுக்கும் பல வருஷ பழக்கம். இவனுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறான். இப்ப கூட ஒரு வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் மனைவி வள்ளி அம்மை வசதியா இருந்த காலத்துல என் மகனுக்காக என்னென்னவோ செய்திருக்கிறான். அதுக்காகத்தான் கந்தன் கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்த உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போக வந்திருக்கோம். ஆமா, இந்தாங்க, சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு அவனை விடுதலை பண்ண ஏற்பாடு செய்யுங்க. சரியா இருக்கு ஐயா. ஐயா ஐயா, அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? உங்க முதலாளி உங்களை விடுதலை பண்ண சொல்லிட்டா, நீங்க போகலாம். ஐயா, என் மேல கருணை காட்டி விடுதலை பண்ண சொன்னதுக்கு ரொம்ப நன்றியா. இந்த உதவிக்கு காலம் பூரா நானும் என் மனைவியும் உழைச்சி கடனை தீர்த்துறேன். ஐயா, உன் கடனை கொடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. யாருங்க அது? கந்தசாமின்னு ஒரு சிறுவனும் நமச்சிவாயம்னு ஒரு பெரியவரும் இங்க வந்தாங்க. உனக்காகவும் உன் மனைவிக்காகவும் தான் ஓடோடி வந்ததா சொன்னாங்க. உன் மேல அவங்களுக்கு இருக்கிற பாசத்தையும் பற்றுதலையும் பார்த்துட்டு நானே ஆச்சரியப்பட்டேன். இப்ப நினைச்சு பார்த்தாலும் அவங்க முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. நடந்தது கனவா நினைவான்னு தெரியல. யாருப்பா அவங்க? இந்த முருகனை தாங்க கேட்கணும். முருகா, முருகனை தான் கேட்கணுமா? புரியலையே. அப்படிங்களா? நம்பின ஒரு கெடுவதில்லைங்கிறத நம்ம வாழ்க்கையில நிரூபிச்சு காட்டிட்டான். முருகா, உன் பெருமையே பெருமை. வாசம், அப்பா எப்படி இருக்காரு? நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களையே நினைச்சு எழுதிட்டு இருந்தாரு. என் மக இஷ்டத்துக்கு வாழ விடலையே, அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாருமா. அதுக்கப்புறம் உங்க இஷ்டத்துக்கே கல்யாணம் பண்ணணும்னு உங்களை ஊரெல்லாம் தேடி பார்த்தார். நீங்க அந்த நேரம் கிடைக்கவே இல்லை. அப்புறம் வக்கீல கூப்பிட்டு எல்லா சொத்தையும் உங்க பேருக்கு எழுதி வச்சிட்டாருமா. உங்களை கண்டுபிடிச்சு இந்த பத்திரத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தார். நேற்று தான் நீங்க இங்க இருக்கிறதா தகவல் எனக்கு கிடைச்சது. அது சரி, அப்பா ஏன் வரல?
அப்பா. என்ன அவருக்கு? ஒரு காலமாய் ஒரு மாசம் ஆச்சு. அப்பா இறந்துட்டாரா? போய் அங்க உள்ள வரலாறு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு உங்க உதவி தேவைன்றாங்க. தாராளமா, என்ன உதவி வேணாலும் செஞ்சு தரேன். இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில நீங்க போகலாம். அவங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாம் பண்ணி கொடுக்க. நல்லது.
நீங்க யூ ஆல் டுடே நைட் ஸ்டே ஈட் ஸ்லீப் டுமாரோ மார்னிங் கோயிங் ஐ ஆம் ஆல் இன் ஆல் ஹியர் டிரைவர் ஹியர் 12 இயர்ஸ் சர்வீஸ் ஐ சீ ஆர் யூ மேரிட் ஆ மேரேஜ் ஃபினிஷ்ட் பட் ஒன்லி ஒன் வைஃப் நோ சில்ட்ரன் முருகன்ஸ் ஹெல்ப் நெக்ஸ்ட் இயர் கோவா கோவா கவர் 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 கவலா கூட பிறந்த விடே உனக்காக மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கப்பா கமலா என்னடி ஆச்சு உனக்கு இப்ப பின் என்ன எப்ப பார்த்தாலும் தங்கச்சி நினைப்பு தானா இப்படி தங்கைக்கு பிறகு தாரம் நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே செய்துட்டு இருக்க மாட்டேன் நான் அவர் திருக்கங்கிற நினைப்பிருந்தா கனகம் கனகம்னு கதறிட்டு வர மாட்டீங்க உன்னை தொட்டு தாலி கட்டின தேதியிலிருந்து நான் இதுவரைக்கும் கதறிட்டு தான் இருக்கிறேன் என்ன சொல்றீங்க ஏன் தெரியுமா இதுவரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசி இருக்கிறோமா தனியா ஒரு சினிமா டிராமான்னு போயிருக்கிறோமா உட்கார்ந்து ரெண்டு பேருமே தனியா சாப்பிட்டு இருக்கிறோமா இல்ல ரெண்டு பேரும் தனித்தனியா தனித்தனியா திடீர்னு கமலா வந்துட போது எங்க கமலா இப்போ தினம் தலையில பத்து மழை பூவை சுமக்கிறதுக்கு ஒரு காதலனை தேடி போயிருக்கான் ஏன் என் தங்கச்சிக்கு காதலிக்க தகுதி இல்லையா அவ பார்த்து ஒரு பெரிய ஆபீசரா தான் காதலிப்பா ஆபீசர் ஒரு டிரைவரை காதலிக்கிறான் நிச்சயமா டிரைவரை காதலிக்க கூடாது என் தங்கச்சியை ஒரு உயர்ந்த குடும்பத்துல நான் கட்டி கொடுப்பேன் இப்பவே போய் அந்த டிரைவர் பைய தலையா சீவலே நான் ஒரு அது இல்ல நான் ஒரு இது இல்ல நான் ஒரு எடுத்து உடனே அவசரத்துல பேசிட்டே இருந்தா எப்ப என் கழுத்துல தாலி தொங்க போகுது தாலியை கட்டினா தொங்காம பிறகு நிக்கவா செய்யும் நானா மாட்டேன்ற மந்திரம் சொல்றதுக்கு ஐயர் கிடைக்க மாட்டேங்கிறான் அப்படியே ஐயர் கிடைச்சாலும் கல்யாண மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது அவளோட டிமாண்டு திருட்டு கல்யாணத்துக்கு பந்தலாம் மந்திரமா இத பாருங்க எங்க அண்ணன் ஒரு மாதிரி விஷயம் தெரிஞ்சா அருவாளோட ஓடி வருவாரு அப்ப என்ன பண்ணுவீங்க குடிக்கிறதுக்கு ஓடுறதுக்கு ஒரே இடத்துல நின்னா பொம்மை மாதிரி ஆயிடும் அப்போ என்ன விட்டுட்டு ஓட போறீங்களா பின்ன முன்னாலே ரெண்டு துண்டா விழுந்து கிடக்க சொல்றியா ஐயோ எங்க அண்ணன் வராரு தெரியாது எனக்கு தெரியாது ஆவேசத்தோட வராரு அறிவாளோட வருவாங்க அதோட இருந்தா வராரு ஐயோ நீ சுமங்கலியா இருக்கணும் நீ சுமங்கலியா இருக்கணும் நீ சுமங்கலியா இருக்கணும் அண்ணா ரத்தத்தின் ரத்தமே என் உடன்பிறப்பை எனக்கா துரோகம் செஞ்ச அந்த அறிவு கட்ட மடைய பிச்சைக்கார பய டிரைவர் எங்கே மரியாதையா பேசுறான் டேய் நீ இங்கே இருக்கல நான் மாறி செண்டா மானாவும் இருப்பேன் கோட்டல் சாவும் இருப்பேன்டா வந்துட்டேன் சொல்லட்டி சொல்லிட்டு அடிக்கிறேன் கேளுங்க எடுத்த கத்தியில ரத்தம் படாம நான் உள்ள சொருவது இல்ல சத்தியமா தேட மாட்டாங்க எம்மா இந்த திருட்டு பயிலியா காதலிச்ச இவன் முக்கா மனுஷனாச்சே உனக்கு எப்படி பொருந்தும் இவன் இல்லனே அவர் தப்பிச்சுட்டாரு தப்பிச்சுட்டாரா சத்தியமா தேட வாட்டகாயிர விட்டுடுங்க அப்பா இது வரைக்கும் திருந்தது இந்த குத்து வழக்கு உள்பட உண்ணுதுன்றியா குடுடா கனகு நீ தங்கச்சிய ரூமுக்குள்ள வச்சு போட்டு இதே குத்து வழக்க ஏத்தி இதே தட்டுல கல்கண்ட வச்சு உயர்ந்த இடத்துல என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்கல என் காதல் எப்படி வளருதுங்கிறத நான் காட்டேன் வெளிநாட்டுக்காரங்க முருகன் சிலையை கடத்திட்டு போயிட்டாங்க
போற வழியில கார் விபத்துக்குள்ளாகி நம்மளோட தென்னந்தோப்புல மயங்கி கிடக்காங்க. நீ அவங்க மேல சந்தேகப்பட்டுகிட்டே படுத்திருக்க, அதனாலதான் அப்படி எல்லாம் இல்லைங்க. சின்ன வயசுல இருந்து நான் என்ன கனவு கண்டாலும் அது அப்படியே பழிச்சிடும். வாங்க வாங்க போய் பார்க்கலாம். நம்பிக்கை இல்ல. நீ சொன்ன மாதிரி சிலையை காண அவங்களை காணும். விபத்து ஏதோ சொன்ன நம்மளோட தென்னந்தோப்பு பக்கம் இந்த படத்திலே லார்ட் முருகா யார் மடியில இருக்குதோ தகப்பன் சிவபெருமான் மடியில. அவருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன், தான் உயிரையே கொடுத்த பக்தனானாலும் தாங்கிற அங்கிருந்து வந்துட்டான், அடக்காம விடவே மாட்டான். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். சர்வேஸ்வரா அழைத்திருக்கலாமே. ஆம் திருத்தொண்டரை, தங்களை போன்ற சிறந்த சிவபக்தன் வேறு யாருமே இல்லை என்று கைலாயத்தில் உள்ள அனைவரையும் அவமதித்தீர்களாமே. ஆமையரே, நான் மன்னனாக இருந்தும் எனக்கு இருந்த ஒரே மைந்தனை தங்களுக்காக கைசமைத்து விருந்தளிக்கவில்லையா? என்னை போன்ற சிவபக்தன் மூ உலகிலும் இல்லை என்று தாங்கள் தானே கூறினீர்கள். அப்படி இருக்க தங்களை தவிர மற்றவர்களை நான் ஏன் மதிக்க வேண்டும்? நல்லது நல்லது. பூலோகத்தில் காரைக்காடு என்று ஒரு சிற்றூர் இருக்கிறது. அங்கு காரைக்காட்டு நங்கை என்ற ஒரு ஏழை தாய் இருக்கிறார். சென்று பார்த்து வருவோம். உனது மைந்தனா? ஆமா சுவாமி. நல்லது. தினமும் நீ சிவனடியார்களுக்கு அன்னம் படைப்பதாக யாம் கேள்விப்பட்டு வந்தோம். உண்மைதான் சுவாமி. அப்படி என்றால் நாங்கள் நீராடி சிவ பூஜை செய்து வருகின்றோம், ஏற்பாடு செய்துவை. அப்படியாகட்டும் சுவாமி. அடியார்களுக்கு போக மீதம் இருந்தால் உனக்கு தருகிறேன். இப்பொழுது இதை குடித்து பசி ஆற்றிக்கொள். நான் சென்று இலைகள் பறித்து வருகிறேன்.
பாவி, அடியார்களுக்காக வைத்திருந்த அன்னத்தை உண்டு அவதாரம் செய்து விட்டாயே. என் விரதத்தை கெடுக்கவா என் வயிற்றில் பிள்ளையாய் பிறந்தாய். உன்னை என் மகன் இருந்து விட்டானே. ஓம் நமசிவாய். ஈசனே, அடியார்களும் வந்து விட்டார்களே, இப்போது நான் என்ன செய்வது? ஓம் நமசிவாய். இதோ வந்துவிட்டேன். தாயே, பசி எங்களை வாட்டி வதைக்கிறது. இதோ வந்துவிட்டேன் சாமி, சற்று பொறுங்கள். விரைவில் வருகின்றாயா இல்லை வேறொரு இல்லத்திற்கு சென்று எங்கள் பசியை ஆற்றிக் கொள்ளவா? தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும். வாருங்கள் சுவாமி, வாருங்கள், வாருங்கள் சுவாமி, வாருங்கள், அமருங்கள் சுவாமி, அமருங்கள். இன்னொரு இலை போட்டு அதிலும் பரிமாறு. மகனை அழைத்து அமரச் செய். சுவாமி. ஏன் தயக்கம்? இப்போதுதான் அவன் மாமன் வந்து அழைத்து தந்தான். பிள்ளை இல்லாத போது நாங்கள் உணவருந்த மாட்டோம். சென்று அவனை அழைத்து வா. மாமன் வீடு வெகு தூரத்தில் இருக்கிறது. அழைத்து வருவதென்றால் 3 நாட்கள் ஆகும். சுவாமி, 1000 தவறுகள் செய்திருந்தாலும் என்னை மன்னித்து என் விரதத்தை நிறைவேற்றி தாருங்கள். முடியாது. பிள்ளை வந்தால் ஒழிய இங்கே நாங்கள் உணவருந்த மாட்டோம். தொண்டரை, புறப்படும். சுவாமி, நீங்கள் உணவருந்தாமல் போன இதனால் வரை நான் கடைபிடித்து வந்தவர்தான் பயனில்லாமல் போய்விடும். உங்களை கெஞ்சி கேட்கிறேன், உணவருந்தி விட்டு போங்கள். நீ என்ன சொன்னாலும் சரி, உன் எண்ணம் ஈடேறா. உங்களை போக விட மாட்டேன். எந்த விரதம் பங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என் ஒரே மகனை கொண்டேனோ, அந்த விரதம் பூர்த்தி அடையாமல் ஒரு அடி கூட போகவிட மாட்டேன். உட்கார்ந்து உணவருந்து விட்டு என் விரதத்தை முடிக்கப் போகிறீர்களா? இல்லை, என் மகனை கொஞ்சது போல் உங்களையும். தாயே, தாயே, கொஞ்சம் போய், கொஞ்சம் போய். தாயே, உன்னுடைய விரதத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். ஆனாலும் ஒரு சிறு நிபந்தனை. இறந்து போன உன் மகனின் பெயரை சொல்லி 3 முறை கூப்பிடு. அந்த ஓசையாவது எங்கள் காதுகளில் விழட்டும். கூப்பிடு தாயே, கூப்பிடு. சிவனேசா, சிவனேசா, சிவனேசா. இறந்து போன குழந்தை உயிரோடு வருவதென்றால் வந்தது. எம்பெருமானே, சத்தியம் சிவம் சுந்தரம் எனும் தத்துவம் இன்று வந்ததோ? பசி தண்டு கொண்டு சோருண்டு போகவும் கண்டு போகவும் வந்ததோ? வந்ததோ அத்தனோ இல்லை, அம்மையோ இல்லை, அத்தனாரியின் தோற்றமோ? அத்தனோ இல்லை, அம்மையோ இல்லை, அத்தனாரியின் தோற்றமோ? நான் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை செய்த பக்தியின் ஏற்றமோ? இடையில் ஒரு காவியும் அடியவர்க மண்டலமும் என்ன இது என்ன வேடம்? சடைமுடிகள் ஆடவும் தவ முனிவர் வேடமும் தாங்கியது என்ன போலம்? முனிவர் வேடமும் தாங்கியது என்ன கோலம்? உயிர் தருவது
காரை காட்டு நங்கையே. சுவாமி, காரை காட்டு நங்கையே, உனது பக்தியை மெச்சினோம். இப்பூ உலகில் நலமோடு வாழ்ந்து எம்மை வந்து அடைவாயா. சிறுத்தொண்டரே, பார்த்தீரா, தன் விரதத்துக்கு பங்கம் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக துணையாக இருந்த ஒரே பிள்ளையை கொன்றாளே, அவளை விடவா நீர் சிறந்த பக்தர். கூலிக்கு நெல் குத்தி அந்த அரிசியில் சோறு சமைத்து என் பெயர் சொன்ன அடியார்களுக்கெல்லாம் உணவளித்து வெறும் கஞ்சியை மட்டும் தான் குடித்தாளே, அந்த அம்மையாரை விடவா நீர்? இல்லை பெருமானி, அகந்த என் அறிவை மறைத்து விட்டது, ஆணவம் என் கண்களை மறைத்து விட்டது. நான் உணர்ந்து விட்டேனே, நான் உணர்ந்து விட்டேன். அவ்வளவு பெருமை வாய்ந்த தெய்வம் முருகனுடைய தந்தை. லார்ட் சிவா அவ்வளவு பவர்ஃபுல் காடா? ஆமா, அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய பக்தனையே தனது பக்தனா மாத்தினான் நம்முடைய முருகன். நான் சொல்றேன், பொய்யாமொழி புலவரே வணங்குகிறேன். வாருங்க குமரப்பவழலே, அமருங்க. நன்றி நன்றி. பெரு நிலக்கரான தாங்க இவ்வேளை புலவரை நாடி வந்த காரணம் என்னவோ? ஒன்றுமில்லை புலவரே, முதலில் இதை எடுத்துக்கொள்ளும். ஆயிரம் வராகன் இருக்கிறது. ஆயிரம் வராகனா? எனக்கா? எதற்கு? நான் வணங்கும் எம்பெருமானாகிய முருகன் மீது தங்களின் திருவாயால் ஒரு கவிதை பாட வேண்டும். அடியேன் அதை கேட்டு கேட்டு மகிழ வேண்டும். என்ன சொன்னீங்க? முழுவதற் கடவுள், முக்கன் படைத்தோர், முப்புறமும் எரித்தோர், எப்புறமும் வணங்கும் என் அப்பன் பரமேஸ்வரனை பாடுமாயால் அவன் மைந்தனையா பாடச் சொல்லுகிறேன். போதும், எனக்கு வாழ்வளித்த வள்ளலை, வடிவேலனை, வண்ணமையில் வாகனனை பாடமாட்டேன் என்ற ஏளனமாக பேசுகிறேன். புலவரே, நான் கொடுத்த ஆயிரம் வராகன் போதவில்லை என்றால் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளும், தருகிறேன். அதை வாங்கிக் கொண்டு எனது தெய்வமான முருகன் மீது பாடும். நிறுத்தும். நீ கோடி கோடியாக வராகனை கொட்டிக் கொடுத்தாலும், இப்பிறவியில் மட்டுமல்ல எப்பிறவி எடுத்தாலும் என் அப்பனை பாடும்பாயா சுப்பனை பாடமாட்டேன், பெட்டையை பாடும்பாயா அது இட்ட முட்டையை பாடமாட்டேன். போய்விடு. முருகா, நான் உன்னை வணங்குவது உண்மை என்றால், கண்கண்ட தெய்வம் என்றால், சத்தியத்தின் உருவம் என்றால், தத்துவத்தின் பொருள் என்றால், புத்தி தடுமாறி பேசும் இந்த பொய்யாமொழி புலவனின் ஆணவத்தை அடக்கி உன் காலிலே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க செய்வேன். அது மட்டும் போராது முருகா, இந்த புலவன் வாயாலேயே உன் புகழை பாடுபடி செய்ய வேண்டும், புகழை பாடுபடி செய்ய வேண்டும். பொய்யாமொழி வருகிறேன். யாரப்பா நீ? பாரப்பா, நன்றாக என்னை கையிலே வில்லெடுத்து கானகத்தே தோன்றுபவனை பார்த்து நீர் யார் என்று முடிவு செய்கிறீர்? வேடனோ வேடனோ விருத்தனோ வேறனோ, மொத்தத்தில் உம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உனக்கு என்ன வேண்டும்? உம்மிடம் உள்ளது வேண்டும். ஓஹோ, நீ கல்வனோ? அப்படித்தான் வைத்துக் கொள்ளுமே. எடும் விரைவில் உனக்கு கொடுக்க என்னிடம் பொருட்செல்வம் ஏதும் இல்லையே. அப்படி என்றால் உம்மிடம் வேறு எந்த செல்வமும் இல்லையா? ஏன் இல்லை? உலகில் உள்ள எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த செல்வமான கல்வி செல்வம் என்னிடம் நிறைய இருக்கு. ஓஹோ, புலவரோ? பெரும் புலவர் அல்ல, பெரும் புலவர் பொய்யாமொழி. அந்த கல்வி செல்வத்தை உனக்கு கொடுக்க முடியாதே. ஏன் முடியாது? எப்படி முடியும்? என் மீது ஒரு பாட்டு பாடும், அதை ஏற்றுக் கொள்ளுகிறேன். பாட்டை புரிந்து கொள்ளும் சக்தி கூட உனக்கு இருக்கிறதா? முதலில் பாடும் அந்த சக்தி உமக்கு இருக்கிறதா என்று பார்த்து விடுகிறேன். உன் பெயர் என்ன? முட்டை. இப்படி ஒரு பெயரா இருக்கிறதே? என் பெற்றோர்களிட்ட பெயர் அல்ல, உம்மை போன்ற ஒரு பெரும் புலவர் சூட்டியது. பெரும் புலவருக்கு இப்படி ஒரு மட்டமான கற்பனையா? சரி சரி, உன்னை பற்றி பாடாவிட்டால் நீ என்னை உயிரோடு விடமாட்டாய். பாடுகிறேன். பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே, பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே, என் பேதை செல்லற்கு இயல்தனலே, மின் போலும்
மானவேல் முட்டைக்கு மாறாயதவர் போம், காணவேல் முட்டைக்கும் காடு, காணவேல் முட்டைக்கும் காடு. ஏன் சிரிக்கிறார்? நீர் பாடிய பாடலில் சொற்குற்றம் இல்லை, ஆனால் பொருட்குற்றம் இருக்கிறது. பொருட்குற்றமா? ஆமா. கள்ளிச்செடியும் தீந்து போகும் அனல் பறக்கும் பாலையில் சென்ற பெண்ணின் காலை கருவேல மரத்தின் முள் தைத்தது என்கிறேன். ஆமா. கள்ளி மரம் ஈரம் மிகுந்தது, வெட்டி போட்டாலும் சுலபத்தில் காய்வதில்லை. கருவேல முள்ளோ பச்சையாக இருந்தாலும் சுலபத்தில் எரியும் தன்மையுடையது. அப்படி இருக்க கள்ளியே பற்றி எரியும் போது கடும் வெயிலிலே கருவேல முள் மட்டும் எப்படி எரியாமல் இருந்தது? பிழைதானே புலவரே. இந்த லட்சணத்தில் கல்வி செல்வம் ஏராளமாக வைத்திருப்பதாக தலைக்கணம் வேறு, தமிழ் புலமை வேறு, பார்வதி பரமேஸ்வரன் பக்தி வேறு, பெட்டையை பாடும் வாயால் முட்டையை பாடமாட்டேன் என்ற திமிரான பேச்சு வேறு. எம்பெருமானே, அம்மையே, அப்பா, யாரு யாரு? முட்டை. பெட்டையிட்ட முட்டை, அப்பன் பெற்ற சுப்பன். ஐயரே, போதும் போதும். கோடி கோடியாக பெட்டி கொடுத்தாலும் உம்மீது பாடமாட்டேன் என்று குமரப்ப வள்ளலிடம் அகந்தையாக பேசி அவமதித்தேன். என் அகந்தையை அழைக்க வந்த அழகு தெய்வமே, கவிதை இன்பமே, கண்ணி தமிழ் வளர்த்த தங்கமே, என்னை மன்னித்து விடுங்க, என்னை மன்னித்து விடுங்க, என்னை மன்னித்து விடுங்க. எவன் மகன் என்றோ நான் எதிர்த்து நின்றேன், எவன் மகன் என்றோ நான் எதிர்த்து நின்றேன், இங்கே சிவன் மகனை கண்டு திகைத்து நின்றேன். எவன் மகன் என்றோ நான் எதிர்த்து நின்றேன், இங்கே சிவன் மகனை கண்டு திகைத்து நின்றேன். உன்னிடமே அன்று அடம் பிடித்தேன், இன்று உன் திரு நெஞ்சினிலே இடம் பிடித்தேன். சங்கம் வளர்த்த தமிழ் நீ அல்லவா, எந்த தலைமை கவிஞர் என்ற புகழல்லவா, சுவாமி மகன் அல்லவா, ஞான குரு அல்லவா, சங்கம் வளர்த்த தமிழ் நீ அல்லவா. குஞ்சொன்று வெளி வந்தது, இந்த மூர்த்தி திருமுகத்தில் ஒளி வந்தது. முட்டையில் குஞ்சொன்று வெளி வந்தது, இந்த மூர்த்தி திருமுகத்தில் ஒளி வந்தது. பெட்டையைச் சேமலையும் இதுவென்றது, பெட்டையைச் சேமலையும் இதுவென்றது, என் பேதமை எனக்கு புரிகின்றது. பருவத்தில் சிறிய வேலவா, என் பகுத்தறிவே நீ அல்லவா, உருவத்தை கண்டு இகழ்வதா, உன் உள்ளத்தை கண்டு புகழ்வதா, ஆதாரமூட்டி என் அப்பனே, அறியாத பிள்ளையா சுப்பனே, பாடினேன் பாடினேன். சங்கம் வளர்த்த தமிழ் நீ அல்லவா, என் தலைமை கவிஞர் புகழ் அல்லவா, சுவாமி மகன் அல்லவா, ஞான குரு அல்லவா, சங்கம் வளர்த்த தமிழ் நீ அல்லவா. அவனுடைய பெருமைகளை நாளெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முருகா, முருகா, முருகா. சார், லார்ட் முருகா சக்தியை புரிஞ்சுக்கிட்டோம். இந்நில இருந்து நாம லார்ட் முருகா பக்தாஸ். ரொம்ப சந்தோஷம் சார்.
இப்ப சொல்றேன், எங்களோட கண்ட்ரியில லாட் முருகாஸ் மூவ்மெண்ட் பிகின் பண்ண போறோம். This is the motto in our life. உங்க முயற்சி வெற்றி அடைய முருகன் துணையா இருப்பான். வணக்கம். வணக்கம். ஐயா, நீ உரத்துல நீ அவன் அழுதான். பாவி பையன் எவனா வந்து உழுது காலம் என்ன பண்ண போற? எனக்கு முதல்ல நாளுக்கு உயிர் இருக்கான்னு பாருங்க. உங்க அழகா இருக்குது. இவன மாதிரியே இல்ல அம்மா ஜாடியா? அம்மா கைய எடுத்துக்கோ, அவரு ஜீப்ல அடிபட்டதுல இருந்து மாதிரியா இருக்கிறார். எத்தனையோ மாப்பிள்ளைங்க அத்தனை பேரையும் தட்டி கழிச்சு எனக்காக எனக்காக காலம் வரும் காத்து. அவருக்கு இல்லனா நீங்க ஜீப்பு ஓட்டாதீங்கன்னு உங்களுக்கு தான் சொல்றேன். வாங்க வாங்க உட்காருங்க. என்னங்க சம்பந்தி, மூத்து வர முடியும், இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு. எங்க அவங்கள காணும்? இப்ப வந்துடுவாங்க. அந்த ஐயோ வந்துட்டாங்களே. வாங்க 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 வாங்க. ராமா வா. உனக்கு வாழ்வு தேடி தந்ததே இவங்க தான். முதல்ல அவங்க காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்க. இல்லைங்க, முத முதல்ல அவங்க காலில் விழ வேண்டாம். அவங்க பணம் கொடுக்கலன்னு இந்த கல்யாணமே நடந்திருக்காது. வாசவம் தான் எனக்கு இருக்கிறது ஒரே உருமக. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு கோடி கோடியா செல்லம் இருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா அவங்க பேர் சொல்றதுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. முத முதல்ல அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நம்ம குழந்தைகளுக்கும் அதே மாதிரி வாரிசு இல்லாம போயிடக்கூடாது. நீங்க தப்பா நினைக்கூடாது. ஆறுமுகன் ஆச்சு அக்கா வாங்க. அஞ்சு பிள்ளைகளை பெற்றவங்க, நீங்க முதல்ல இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. வாங்க, உங்க மாதிரியே இவங்களும் நிறைய குழந்தை பாக்கி பிறந்தம்னு நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா நீங்க வருத்தப்படாதீங்க, அவர் சொல்றதுலயே நியாயம் இருக்கு. வள்ளியம்மே நான் வரட்டுமா?
குழந்தை பாக்கியமில்லையே, ஓடி செல்வம் இருந்தேன். குழந்தை பாக்கியமில்லையே, குழந்தை பாக்கியமில்லையே, குழந்தை பாக்கியமில்லையே. நீ என்ன சொல்ற? தாயிங்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுக்காத அந்த முருகம் மட்டும் எப்படி இங்க தாயோட இருக்கலாம்? தந்தைங்கிற ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்காத அவன் மட்டும் எப்படி இங்க தகப்பும் கூட இருக்கலாம்? அவன் மாத்திரம் பெத்தவங்க கூட இருந்து கொஞ்சம் மகிழலாம், நாம் அந்த தந்தோட அனுபவிக்க கூடாதா? எவ்வளவு பெரிய சுயநிலைக்காரன் பாத்தீங்களா? இனிமே இந்த படம் எங்க வீட்டுல இருக்க கூடாது, இதுல நான் பார்க்கவும் கூடாது. அம்மா, அம்மா, சென்னை அம்மானு கூப்பிட்டேன். ஆமா அம்மா, 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 அம்மா. அம்மா அம்மான்னு கூப்பிட்டதும் இவ்வளவு ஆனந்தப்படுறியே, உனக்கு குழந்தையே இல்லையா? இல்லப்பா, இல்ல. இப்படிதான் எங்க அப்பா அம்மாவுக்கு கூட ரொம்ப நாள குழந்தை இல்லாம கந்தர் சஷ்டி விரதம் இருந்து நாம் பிறந்தேன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்களும் விரதம் இருங்க, நிச்சயமா குழந்தை பிறக்கும். ஆமா, சஷ்டி விரதம் இருங்க. அம்மா, வீடு தேடி வந்த நீ யாரப்பா? பாலமுருகன். வடபழனிக்கு போயிட்டு இருந்த, வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டது, என்ன அண்ணன் பார்க்க வந்தேன். உங்களுக்குள்ள சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தனக்கு குழந்தை இல்லையேங்கிற ஆத்திரத்துல வள்ளிய மைதையெல்லாம் உடைக்க போயிட்டா, நான் தடுத்துட்டேன். தப்பு முருகா, நீ தாய் மடியில உட்கார்ந்திருக்கிற மாதிரி என் மடியில் ஒரு குழந்தை தவழணும்னு அவனை கேட்கறதை விட்டு விட்டு அவன் தாய் தகப்பனோட இருக்கிற படத்தை உடைக்கலாமா? தப்புதான்ப்பா, தப்புதான். இப்போ இதை மாட்டிட்டு குடுங்க வாங்க. தகப்பனோட வந்து என்ன காப்பாத்துற, இன்னைக்கு தனியா வந்து நீ செஞ்ச தவற சுட்டி காட்டி தாயாகவும் ஒரு வழிய சொல்லிட்டு போறான். இது அவனை தவிர வேற யாரா இருக்க முடியும்? வெற்றி, வெற்றி வள்ளியமே, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். உங்களுக்கு வெற்றின்னா அது எனக்கு தான் வெற்றி. உண்மைதான், குழந்தை வடிவில் வந்தது நீதான்னா. உன் வலப்பக்கம் இருந்து ஒரு பூவை கொடுன்னு முருகன் கிட்ட கேட்டேன், தூக்கி எடுத்து கையில கொடுத்த மாதிரி இந்த வள்ளிய பூ வந்து விழுந்தது. இந்த வெற்றி முருகா. எதுக்கா அவனுக்கு சொல்லு? ஆமா, படம் பண்ணாண்டிருக்கியா? இல்ல வருவனா பத்தியா? என் கண்ணு முன்னாலே எண்ணி பாத்துக்க, அதுக்கப்புறம் குறையுது கூடுதுன்னு தகராறு பண்ண ஒண்ணுடுவாங்க. ஒண்ணு எல்லாம் தெரியாத எண்ணி பாத்துக்கிறேன். இந்த இடத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரம் நிம்மதியை காலி பண்ணிட்டு போறனோ அவ்வளவுக்கு நல்லது. தோ ஸ்கூல் அங்க இருக்கு, நீ வாட்ச்மேன் உட்காரப்பான. அவர் அஞ்சோயா, நீ பாட்டு உட்காரும்ப, அப்புறம் நாளைக்கு வீட்டு சொந்தக்காரன் வந்து எழுந்துடுறான்னா ஏன் பதில் சொல்றது? அவன் மலையில இருக்கான்ப்பா. மலையில முருகன் தான் இருக்கான், வீட்டுக்காரன் இருக்கான். மலேசியாவில் இருக்கான். ஓ, மலேசியாவிலயா? ஆமா, வரமாட்டான். வந்தாலும் இந்த இடத்துக்கு சத்தியமா வரமாட்டான். அப்படியா? நாளை விடுப்பா, நான் ஒரு நாள் தூங்குற நிம்மதியா?
காதலுக்கு ஒரு வெற்றி. இன்னிலிருந்தே நான் தான் புது வாட்ச்மேன் வந்திருக்கேன். ஏய் பங்களால லைட் வரியா? இது ஒண்ணுதான் எரியுது. இது சுவிட்ச் போட்டா விளக்கு வரும் பாத்துருங்க, வயரே வருது. எது இன்னொரு பரவாயில்ல, எனக்கு காதல் வந்தாச்சு. நான் அந்த முயற்சிய விட போறதில்ல, விட போறதில்ல, விட போறதில்ல. ஒரு பெண்ணையே காதலிச்சு அவ கழுத்துல வந்த கைத்தை ஏத்தி அவளை கல்யாணம் கண்டுகிட்டு ஒரு பெண்ணுக்கே நான் வாழ்க்கப்பட போறேன். இனிமே பேய்க்கெல்லாம் பயந்து லாபம். கையில கடப்பாறை இருக்கு, தொழில் ஆரம்பிப்போம். முதல்ல கடப்பாறையால குத்துவோம். பத்தையே, முருகா, நீ கடைபிடித்த சக்தி விரதம் தான் என்னை உன்முன்னால் காட்சி தர வைத்தது. உனக்கு என்ன வேண்டும்? அறிவும் அழகும் உள்ள ஒரு ஆண் குழந்தை வேண்டும் சுவாமி. அது மட்டும் போதுமா? போதும் சுவாமி, அது போதும். உன் விருப்பப்படியே அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அடைந்தோம். ஆயின் அதற்கு ஆயுள் எட்டு. முருகா, அதற்கு ஆயுள் எட்டு. வள்ளி, என்ன முருகனை பாத்தீங்களா? அவன் சொன்னதை கேட்டீங்களா? அவன் கனவு கண்டியா? ஆமாங்க. நீ கனவு கண்டா அப்படியே பலிக்குமே, என்ன சொல்லு சொல்லு. நமக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு முருகன் சொன்னா. பாலமுருகன் சொன்னது பலிச்சிருச்சு பாத்தியா? அவனுக்கு நாம சஷ்டி விரதம் இருந்தது நிறைவேறிச்சு பாத்தியா? முருகா, முருகா, குழந்தை பிறக்க போதுங்கிற சந்தோஷத்துல இருக்கிற அவருக்கு அந்த குழந்தைக்கு குறைஞ்ச ஆயுள் தாங்கிற விவரம் தெரிஞ்சா அது அவரால் தாங்கிக்கவே முடியாது. அந்த ரகசியம் என்னோடயே இருக்கட்டும், என்னோடயே இருக்கட்டும். குழந்தைய பார்க்கறதுக்காக பத்து மாசம் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ ஒரு பத்து நிமிஷம் பொறுக்க முடியலையா? குழந்தை பிறந்தாச்சு, ஆனா பொண்ணா தெரியலையே. பிறந்த உடனே எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி ஆயிடுது. முருகா, அவன் தான் பிறந்திருக்கான், போய் பாருங்க. முருகா பார்த்துருக்கலாம். சாரி டாக்டர். என்ன குழந்தைங்க, நீ கண்ட கனவு பலிச்சிருச்சு. ஆண் குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அழகோட ஆண் குழந்தை. அப்போ கனவுல முருகன் சொன்னபடி எட்டு வயசு முடிஞ்சதும் இறந்துருவானே. சரவணன் ரொம்ப அழகான பேர், குழந்தைக்கு பொருத்தமான பேர். அப்ப நாங்க வரட்டுமா? ஹலோ, ஒண்ணுசாமியா, கந்தசாமி பேசுறேன். குழந்தைக்கு சரவணன் பேர் வச்சிருக்கேன். நீங்க உடனே மருதமலைக்கு போய் மருதமலை ஆண்டவனுக்கு கல்வி அறிவோட ஊரே புகழ் பெரிய பக்திமானா விளங்கணும்னு அவ பேர் ஆச்சரியப்படுது. ஆமா, உடனே போங்க. நான் சொன்னாலும் குறிச்சுக்கிட்டீங்கல்ல. என்னங்க, அழகோட இருக்கணும், அறிவோட இருக்கணும், பக்தியோட இருக்கணும் தான் எல்லா கோயிலுக்கும் அர்ச்சனை பண்ண சொன்னீங்களே தவிர நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. குழந்தைய கொடுத்த முருகன் அதோட ஆயுசையும் தீர்மானிச்சிருப்பான். அவன் கொடுத்த பிள்ளைக்கு அல்பாயுசாவா இருக்க முடியும்? அத நாம ஏன் போய் கேட்கணும்? தயவு செஞ்சு எனக்காக சொல்லுங்களேன். ஆயுள பத்தி சொல்லணும், அவ்வளவு தானே. பொன்னுசாமி, பொன்னுசாமி, ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சே.
இறைவா இது தான் உந்தன் நீருக்கு நிறைவா ஆனந்த தொட்டிலுக்கு அப்பாலும் இப்பாலும் ஏன் இந்த வேடிக்கை இறைவா இது தான் உந்தன் நீருக்கு நிறைவா என்ன தெரியுது You are 10% correct. எனக்கு ஒரு அரை டசன் தேயிலை எஸ்டேட் சரி ஒரு முக்கால் டசனுக்கு காஃபி எஸ்டேட் சரி ஒரு ஒன்னே கால் டசனுக்கு ரப்பர் எஸ்டேட் சரி அப்புறம் முக்காலே மூணு வீசத்துக்கு இந்த ஏலக்கா கிராம்பு அது இது அதை தவிர எக்கச்சக்கமா கையில கேஷ் வேற இவ்வளவு வசதி இருந்தா இந்த வீட்டை ஏன் வந்து வாங்கினீங்க எவ்வளவு நாளைக்கு இங்க ஒருத்தன் தண்ணிலேயே மொதப்பான் ஒரு சேஞ்சுக்கு தான் தண்ணியை மறந்துட்டு தர நீர் போன இங்க வந்தேன் விசாரிச்சதுல இந்த வீடு ரொம்ப சீப்பா சொன்னாங்க விலை கொடுத்து நேத்து தான் வாங்கினேன் நீ குடியேறிட்டேன் கடவுள் உங்களை நல்லா வச்சிருப்பார் அவர் வச்சிருப்பார் ஆமா என்ன பத்தி இவ்வளவு விசாரிச்சீங்களே உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லையே என் பேரு சோமு சோமு ஓ வெரி குட் நேம் ஆமா இது வச்ச பேரா இல்ல வச்சுக்கிட்ட பேரா வச்சு வச்சுக்கிட்ட பேரு வெரி குட் வெரி குட் என்ன தொழில் என்ன தொழிலுங்க சாதாரண தொழில் டிரைவர் தொழில் ஐ லவ் யூ ஐ லைக்
ஐயோ, ஒரு டிரைவர் பாசத்தை சொல்றதுக்கு இத்தனை இடி அடிக்கணுமா? கொடை இல்லைண்டா, இன்னும் வேகமா அடிப்பேன். இவ்வளவு ஏன்? என்ன எடுத்துங்க சார், நானே உங்களை மாதிரி ஒரு சாதாரண டிரைவரா இருந்தவன் தான். உழைச்சி சம்பாரிச்சு இன்னைக்கு இத்தனை எஸ்டேட் ஓனரா இருக்கேன். நிச்சயமா சொல்றேன் சார், எனக்கு மாத்திரம் ஒரு தங்கச்சி இருந்தா உங்களை மாதிரி ஒரு டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண்ணால பாப்பேன். ஏங்க இவ்வளவு லட்சு லட்சு வாய்க்குள்ள இந்த பல்லியா இருக்கு? அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில. பல்லிய முழுங்கிட்டீங்களா? எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சாச்சு சார், இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சுடா? உன் தங்கச்சி இவருக்கு கொடுத்துட்டா எல்லாரும் எஸ்டேட் ஓனர்ஸ். ஏங்க தனியா பேசுற வியாதி உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு இப்படி? சார் என்ன தப்பா நினைக்காதீங்க, இந்த வீட்டுல நீங்க தனியா இருக்காதீங்க, எங்க வீட்டுக்கு வந்துருங்க. இங்க பேய் இருக்குது, அஞ்சு இருக்கு. எண்ணிட்டீங்களா? ராத்திரி ஆனா போதுங்க, நிம்மதியா தூங்க முடியல. டங்கு டங்குன்னு கடப்பாறையில இடிக்கிற சத்தம், அப்புறம் கேட்டா புதையல் இருக்குது ஒரு லட்சத்துக்குன்னு சொல்லுது. திமுற பாத்தீங்களா? இதுக்காக ஏன் என் தூக்கத்தை கெடுக்குறீங்க? இந்த 2 லட்சம் எடுத்துட்டு ஓடுங்க. என்ன பேய்க்கு 2 லட்சம் கொடுத்தீங்களா? ஆமா. அப்புறம் என்ன ஆகும்? டங்கே கேட்கல. என்னங்க நீங்க தப்பு காரியம் பண்ணிட்டீங்களே, எங்கிட்ட ஒரு கடப்பாரிய கொடுத்திருந்தீங்களா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற பாசம் மாதிரி. ஒரு தங்கச்சியா? ரதி. ஆமா, கல்யாணம் நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா என் தங்கச்சி அவ கையால பரிமாறுவா, என் கண்ணால அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன் சார். நோ நோ டிரைவர் சார், அது மரியாதை. புதுசா வந்திருக்கேன், நீங்க புருஷன் பொண்டாட்சியா எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல விருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க எனக்கு கொடுக்குற மரியாதையா நானும் நினைச்சுக்குவேன் இல்லையா? அவ்வளவுதானே? இப்பவே எக்கன வாக்குல கூப்பிடுறேன் கணக்கு. இப்ப கூப்பிட்டு இனிமே நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் உங்களுக்கு பரமாற ஆரம்பிச்சா ரா பிச்சு எடுக்கிற டைம் வந்துடும், அப்ப விருந்து கொடுத்தா நல்லா இருக்கு. நீங்க எதுக்கு நாளைக்கு வாங்கல? சரிண்ணா, முருகனை வேண்டிக்கப்பா. சார் ஒரு நிமிஷம். என்னங்க? அழகான குழந்தைங்களை போட்டோ எடுத்து நான் காரர்களுக்கு கொடுக்கறேன். உங்க பையன் ரொம்ப அழகு சார், அவனை ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தேன். அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அறியணும், ஆயின் அதற்கு ஆயுள் 8. வள்ளியம்மே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வாங்க போலாம். வணக்கம். 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 பரவாயில்லைங்க. நீங்க? என் பேரு மயில்வாகனம், இவ என் மனைவி. இலங்கை கதிர்காமத்தில இருந்து வர்றோம். அறுபடை வீடையும் பார்த்துட்டு 7வது பலிவனான வரதுமலைக்கு போற வழியில தானுங்க உங்களை பத்தி கேள்விப்பட்டது. உங்களை நேர்ல பார்த்து கதிர்காம உருவம் கோயில் பிரசாதத்தை கொடுத்துட்டு போலாம்னு வந்தோம். தேவாலே, என்னமா அப்படி பாக்குறீங்க? இப்படி ஒரு அழகான குழந்தைய இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. உங்க மகனா? ஆமா, இது என் மனைவி. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பையனை பாக்குற 1000 கண்ணுல ஒரு கண்ணு கொள்ளிக்கண்ணா இருந்ததெல்லாம், புகழ்ந்து பேசுறவங்கல ஒருத்தருக்காவது நச்சுப்பல் இருந்ததெல்லாம், அதனால குழந்தை கண்ணத்துல ஒரு திருஷ்டி பட்டாவது வச்சிடுங்க. முருகனோட அருளால அவனுக்கு எந்த குறையும் வராதுமா? நானும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. காது குத்துக்கு வந்தவங்கெல்லாம் அதனோட அழக புகழ்ந்து பேச பேச நான் பெருமைப்பட்டேன். ஒரே ஒரு நாள் சுரத்துல படுத்தவ பிறகு எழுந்திருக்கவே இல்லை. அழகான குழந்தைகளை போட்டோ எடுத்து நான் காரர்களுக்கு கொடுக்கறேன். உங்க பையன் ரொம்ப அழகா இருக்கா? இப்படி ஒரு அழகான குழந்தைய இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால குழந்தை கண்ணத்துல ஒரு திருஷ்டி பட்டாவது வச்சிருங்க. எங்களுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. காது குத்துக்கு வந்தவங்கெல்லாம் அதனோட அழக புகழ்ந்து பேச பேச நான் பெருமைப்பட்டேன். ஒரே ஒரு நாள் புறத்துல படுத்தவ பிறகு எழுந்திருக்கவே இல்லை. அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அறியணும், ஆயின் அதற்கு ஆயுள் 8. ஆயுள் 8. தெரிஞ்சிருந்தா சத்தியமா சொல்றேன், குருடோ நுண்டியோ
அம்மா வேணும்னு கேட்டிருப்பேன். அழகுள்ள குழந்தை வேணும்னு கேட்டதுனால்தானே ஆயத்தை கொஞ்சத்தேன். இப்ப சொல்றேன், உலகத்துல எந்த தாயும் செய்யாத கொடுமையை நானே என் கையால செஞ்சுடுறேன். இந்த விளக்கு நான் அவன் முகத்துல சுட்டு சூடு போட்டு அவ அழகிய அழிஞ்சிடுறேன், அவ அழகிய அழிஞ்சிடுறேன். அதுக்கப்புறமாவது அவருக்கு நீண்ட ஆயுள் கொடுங்கடா. முகத்துல ஒரு ஆழமான தழும்பு இருக்கணும், அத அழகிய கெடுக்கணும், பாக்குறவங்க எல்லாம் முகத்தை சுழிக்கணும். ஐயமே, இந்த கொடுமையை ஏசிய போறேன். இந்த கொலைவாதகத்துக்கு எப்படி அவன் மனசு துணிஞ்சது சொல்லு சொல்லு. பாக்குறவங்க எல்லாம் அவன் அழக அழகுன்னு சொல்ல சொல்ல அவன் ஆயுசு குறையிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதனாலதான் பாத்து தடுக்கிக்கிட்டு இந்த பாதகத்தை செய்ய துணிஞ்சேன். அவன் அவலட்சணமாக்குனா ஆயுளை அதிகப்படுத்துறேன்னு நம்ம முருகன் சொன்னானா? ஆமா சொல்லு. இப்ப அவனை குறமாக்குறேன். அவன் அழகா இருந்தா ஆயுள் குறைக்கல் அவன் சொன்னானா? ஆமா சொல்லு. இப்ப அவனை சிந்தாபிதமாக்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நானா தான் நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. வள்ளியம்மே, நீயே ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு ஏன் மனசு போட்டு குழப்பிக்கிற? தங்கச்சி கமலா, அண்ணா கூப்பிட்ட குரலுக்கு என் தங்கச்சி அண்ணான்னு கூப்பிட்டுருச்சே. 8 வருஷமா பிடிச்சிருந்த சித்த பிரம்மை தெளிஞ்சு போச்சா? அப்படியா? ஆமாம்மா, எதிர் வீட்டுல மலேசியாவில இருந்து ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. அவர் வீட்டுல விருந்துக்கு நம்மள எல்லாம் கூப்பிட்டு இருக்காரு. பின்ன எங்க தொந்தரவு பண்றீங்க? கமலா இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு போலாம். நீ படுத்துக்கம்மா. அப்படி அலக்க போ மல்லம்மா. என்ன உழைப்பாளி தொழிலாளி எங்களுக்கு பசி, நாங்க சாப்பிடுறோம். ஒண்ணு பண்ணுங்களேன், ஏன் இப்படி மொத்தமா கண்ணு படுற மாதிரி தவண முறையில ஒரு 6 வாட்டி சாப்பிட்டுருங்களேன். அதெல்லாம் நம்ம ஒத்து வராது. என்னங்க நீங்க சாப்பாடு எப்படி? இன்னாங்க ஒரு புடி கூட வாய்க்குள்ள போல எப்படி எப்படின்னு கேட்டா எப்படிங்க சொல்றது? இல்லீங்க, பார்வைக்கு சாப்பாடு எப்படி? பார்வைக்கு நல்லா இருக்குது. பார்வைக்கே இவ்வளவு நல்லா இருக்குது, உள்ள போல எவ்வளவு நல்லா இருக்கும். ஜிஞ்சாமிரதமா இருக்கும். அப்புறம் என்ன அடிங்க? சுகம் இருக்காங்க? நீங்க 1000 தான் சொல்லுங்க. நமக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்து என்ன, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு சம்சாரமா? அது சொல்லீங்க, அவங்க அவங்களுக்கு சம்சாரம் இருந்து அது கையால சமைச்சு அது பரிமாறிச்சு விருந்து வந்த இடத்துல ஏன் ஒப்பாடி வைக்கிறேன்? அப்ப பார்த்தப்ப கூட உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்ல வேண்டிய எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு ஏதாவது சத்தமா? இப்ப உங்க சம்சாரம் இங்கதான் இருக்குல்ல. ஏன் சம்சாரம் என் வீட்டுல இல்லாம பின்ன உன் வீட்டுல இருக்கும்? உங்க சம்சாரத்தை கொஞ்சம் காட்டினீங்கல்லாம், கொஞ்சம் பரிமாறிச்சுனா என் சம்சாரத்துக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளவுதானே? டார்லிங், டார்லிங, ஓ ஹஸ்பண்ட் காலிங். எங்கடா ஏறி நின்னு பாக்குற? உனக்கு மட்டும் இந்த குழப்பம் இல்ல, ஊர் பூரா இதே மாதிரி குழப்பம் தான். நல்ல காலம் எனக்கு இல்ல இந்த குழப்பம். இல்லாம உன் கையால பரிமாறு, இதோட சம்சாரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா பிரியமா சாப்பிடுமா பரிமாறு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது.
சாம்பார்ல சலக்குன்னு கைய துவச்சுக்கோ. இத அந்த பொண்ணு முந்தானியில தடைவிடு. வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு நம்ம தங்கச்சியா இல்லையான்றத ஊர்ஜிதப்படுத்திடுவோம். புருஷ முஞ்சாதிக்கு நடுவுல நின்று பரிமாறணுமா? இந்த மாதிரி சிங்கப்பூர் போடவதா நீ ஆசைப்பட்ட? உடனே எடுத்து பாருங்க. அடையாளம் பாத்துக்கா, அப்புறம் வாங்கிக்கிறேன். ஏமா, இவங்கிட்ட வடமாய சொல்லம் பண்ணிருந்தியே, அதெல்லாம் கொண்டாமா? சீக்கிரம் போ, இதோ கொண்டு வந்து. நான் பயந்துட்டமா எதிர வீட்டுக்கு விருந்துக்கு. உன்னை விட்டுட்டு போனமா? உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தனா. என்னால ஒருவா சாதத்தை கூட எடுத்து வைக்க முடியல. அவங்க எடுத்து வைக்க முடியல, அது வேற விஷயம். மொத்தத்துல நீ இருக்கிற தலைவலி தேவையம்மா. முக்கால் வாசி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஐயோ, இன்னும் கொஞ்சமே இருக்க கூடாது. உங்க முந்தைய கொண்டா? ஐயோ, எங்க மாமா புடவைக்கு முந்தைய காணும்? என்னங்க, உன் தங்கச்சி புடவைக்கு முந்தானே காணுங்க. என் தங்கச்சி புடவைக்கு முந்தானே காணுமா? என் தங்கச்சி புடவைக்கு முந்தானே எவன் தொட்டாலும் வெட்டிடுறேன். ஐயோ அண்ணி, இடுப்புல சொறி வச்சிருக்கேன். இந்தாங்க கொண்டா கொண்டா. நீங்க இந்த பக்கம் வாங்க. நீ தலையை இப்படி திருப்பு. இந்த புடவைய தலைய சுத்தி கட்டுங்க, தலைவலி போயிடும். இந்த முந்தானே இந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லையா, தலைவலிதான். நான் சொல்லல, என் குழந்தை பட்டு குழந்தை, என் தங்கச்சி ராஜாத்தி, அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும்னு. அம்மா கண்ணு அப்படியே பட்டுக்குமா? என் ராஜாத்தி கண்ணு தீவாடி நினைவு கட்டவளே. அந்த வீட்டுல பார்த்தது விமலா தாண்டி. என் கமலா இங்கேதான் இருக்கா? என்ன நினைச்சேன், அவ கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான். வளப்பு அப்படி. உலகத்துல ஒருத்தர மாதிரியே ஏழு பேர் இருப்பாங்களாம், என் ஃப்ரெண்டு சொல்லிருக்கலாம். நீங்க சந்தேகப்பட்டு இப்ப பழி என் மேல போறீங்களா? உன்னால நல்ல வடபாயாசத்தை விட்டுட்டு வந்துட்டுமே. நல்ல வேலை, கொஞ்சம் ஏமாந்திருந்தோம், மாட்டிட்டு இருக்கோம். ஏமாட்டிக்கிறோம். இந்த மாதிரி மங்கம்மா சவாலத்துக்கு அப்புறம் அடுத்தபடியா சுரங்க தோணுதே நான் தான் நினைக்கிறேன். வருஷம் ஒன்னா ரெண்டா, எட்டு வருஷம் கடப்பாரையும் கையுமான்னு இருக்கிறேன். நீ வந்து போற வழி எப்படி, சௌகரியமா இருக்கா இல்ல? சரிதான், ரொம்ப சௌகரியமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நான் வச்சிருக்கிற மாதிரியே ஒரு செட்டு புடவை புதுசா வாங்கி கொடுத்தீங்களே, அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். கவலைப்படாத, எங்க போனாலும் நான் எடுத்து தரேன். ஓஹோ, பந்த குழியில போய் பதுங்கிட்டியா? புடி மட்டைய சரவணா, பந்து என் கை கிடைக்கல, கைதான் குழியில மாட்டிக்கிட்டு. கொஞ்சம் தள்ளி விடு, அப்படியே தள்ளி விடு, தள்ளி விடு, தள்ளி விடு. அப்படியே உடத்த பண்ணி இப்ப இருக்கிற பாரு. ஐயோ, கொஞ்சம் கூட மூளையே இல்ல. அது எப்படி உனக்கு தெரியும்? பந்த இப்ப எடுக்கிறது. வேற எப்படி எடுக்கிறது? எப்படி? சரவணன் தம்பி கடவாரிய கொண்டு வந்து குத்த போது பந்து பட்டார்னு வெடிக்கும் போது. இதால எப்படி பந்தை எடுக்க போறான்? பொறுத்துதான் பாப்போமே. ஐயோ, இது இந்த மரமண்டிக்கு தெரியாம போச்சு. சரவணா, கண்ணா, ராஜா, அம்மா, சரவண அழகல மட்டும் இல்ல, உலகத்திலேயே சிறந்த அறிவாளியா வரப்போற பாருங்க. முருகன் அருளால பிறந்தவனாச்சே. அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அருளினோ, ஆயின் அதற்கு ஆயுள் எட்டு. வள்ளியம்மே, என்ன சில மாதிரி திகைச்சு போயிருந்த? ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. வணக்கம், வணக்கம். வாங்க வாங்க, இன்னைக்கு கோயில்ல பிரசங்கம் இருக்குல்ல? அதை ஞாபகப்படுத்திட்டு போத்தா வந்தோம். குடும்பத்தோட கண்டிப்பா நீங்க வரணுங்க. அவசியம் வந்துடுறேன். ஆகவேதான் சொல்கிறேன் நண்பர்களே, ஒருவன் தவம் செய்து என்னதான் அரும் பெரும் சக்திகளை அடைந்திருந்தாலும் ஆண்டவனை எதிர்க்க கூடாது. அப்படி ஆண்டவனை எதிர்த்தவர்கள் எல்லோருமே ஒழிந்துதான் போயிருக்கிறார். இதற்கு புராணங்களில் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. நாராயணனை எதிர்த்த ஹிரண்யன் சுக்குநூறாகி போனான்.
கிருஷ்ண பரமாத்மாவை எதிர்த்த கம்சன் பூண்டற்று போய்விட்டான். முருகனை எதிர்த்த சூரபத்மன் இருக்கும் இடமே தெரியவில்லை. இப்படி ஆண்டவனை எதிர்த்து அழிந்து போன மூன்று அறிவிலிகளையும் எண்ணி பாருங்கள். ஐயா, நீங்க சொல்றது தவறு. என்ன தம்பி, இங்க வாப்பா. நான் சொன்னதுல என்னப்பா தவறு? நாராயணன் எதிர்த்த இரண்ய அழிஞ்சா, கிருஷ்ணனை எதிர்த்த கம்சன் புரிஞ்சா உண்மைதா, ஆனா முருகனை எதிர்த்த சூரபத்மன் அழிவும் இல்ல, அவ அறிவிலையும் இல்ல. என்னப்பா இல்லாத ஒண்ணு புதுசா சொல்றியே? பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் சூரபத்மா அழிஞ்சுக்கிறதான சொல்றாங்க, நீ சின்ன பையன் இல்லங்கிறியாது. எப்படி நாராயணன் வணங்கும் போது கிருஷ்ணனை வணங்குறாங்களா? இல்ல. கிருஷ்ணனை வணங்கும் போது கம்சனை வணங்குறாங்களா? இல்ல. ஆனா முருகனை வணங்குறப்போ சூரபத்மனையும் சேர்த்தே வணங்குறாங்க. எப்படி? முருகன் கிட்ட சண்டையில தோத்தப்போ சூரபத்மன் கடைசியா சேவலும் மயிலுமாகி தான் செய்த பாவத்துக்கு உங்களை சுமந்துகிட்டே இருக்கணும்னு முருகன் கிட்ட வரம் கேட்டானே. உண்மைதான், உண்மைதான். முருகன் அறிவுக்கடவுளாச்சே, அவன் செய்த பாவத்துக்கு மயில வாகனமாவும் அவன் செய்த தவ புண்ணியத்துக்கு சேவல கொடியாவும் ஏத்துக்கிட்டார் இல்லையா? ஆமா, ஆமா. அப்படி இருக்கும் போது அவன் அழிஞ்சான்னு எப்படி சொல்ல முடியும்? எப்பவும் முருகன் கூடயே இருக்கணும்னு வரம் வாங்கின சூரபத்மன் எப்படி அறிவிலியாக இருக்க முடியும்? இத்தனை வருஷம் முருகனுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிற எனக்கே தெரியாத ஒரு புது விளக்கத்தை கொடுத்துட்டியப்பா. நீ ஒரு மேதை, அறிவு களஞ்சியம், என்ன அறிவு, என்ன அறிவு! இந்த மாதிரி புத்திசாலி பையனை நான் பார்த்ததே இல்லை. ஐயா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. வணக்கம். வாங்க. சரவணா, சரவணா, சரவணா. பள்ளியம்மே, இப்பதான் பள்ளிக்கூடம் போறான், அவனை ஏன் கூப்பிடுற? என்ன, பள்ளிக்கூடம் போயிட்டானா? சின்ன இருந்து அவரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவசரப்பட்டு அனுப்பிச்சீங்களே. எப்படி சொல்ற? நேத்து அவ்வளவு பெரிய கூட்டத்துல நம்ம குழந்தையோட அறிவை பாராட்டுறது நீங்க தானே கேட்டீங்க, இதுக்கு மேல எதுக்கு இங்க படிப்பு? அந்த கூட்டம் பாராட்டுறதே போதும் நீ நினைக்கிறேன். ஆனா ஊர் உலகம் எல்லாம் அறிவாளி அறிவாளின்னு பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன், அதை நிறைவேற்றாம விட மாட்டேன். அதான் என் கனவு. ஐயோ, என் கனவு என்னன்னு தெரிஞ்சா உங்க இதயமே வெடிச்சு போயிடுங்க. என்னமோ கனவு? நான் சொல்லட்டுமா? உன் மகன் பெரிய பக்திமான் ஆகி நம்ம முருகனுக்கு சேவை செய்யணும், ஆயுள் பூரா அவனுக்கு அடிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதானே? படிக்கிறதுனால அவன் பகுத்தறிவு வளர்ந்து பக்தி குறைஞ்சிருமோன்னு பயப்படுறேன். அப்படித்தானே? அதேதான். தப்பு. படிச்சு பட்டம் வாங்கின விவேகானந்தர் தான் உலகமெல்லாம் பக்தி கொடிய நாட்டார். நம்ம சரவணனும் அதே மாதிரி இருப்பான்னு நான் சொல்றேன். அதனால அவன் படிப்பு விஷயத்தில் நீ தலையிடாத, நான் பாத்துக்கிறேன். கடவுளே, அவனுடைய அறிவை வளர விடாம பண்ணி ஆயுத வளர வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டேன். உங்க வீட்டுல பேய் பணத்துக்கு மனுஷனா இருக்கேன், வேற வீடு கிடைக்கல உங்களுக்கு, அதுக்கு பயந்தா வெளியூர் போறீங்க. பேய்க்கு பயந்து அவன் சார் போவான். வேற இருக்கு, ஊர்லயே ரப்பர் தோட்டம் இல்ல, அதுல இப்ப எல்லாம் பாலே வரது இல்லைங்க. வேற என்ன தேன வருது? பால் வரல, தேன் வரல. பால் வர வர கரடியெல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு எதிர்ந்துங்களா? ரப்பர் பாலாச்சே, தந்து மாறி குடிச்சுட்டு எதிர்ந்துங்க. அது நான் பள்ளி கொடுத்துல படிக்கிற பசங்க எல்லாம் காக பண்ண தப்ப அழிக்கிறதுக்கு ரப்பர்ல வந்து தவிக்குதுங்க. அழைச்சா அழைக்கிறது இல்லன்னா விடுதுங்க, இல்ல எத்து தொட்டு அழைச்சுக்குங்க. நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? ஷூட் பண்ண போறேன். இது உங்க ஒய்ஃப் விமலா இல்ல? என் சிஸ்டர் கமலா, தொடச்சுக்கமா. அச்சோ, இந்த பக்கம் என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்தீங்களே, அப்ப சொன்னீங்களே, அதாவது உங்களுடைய சகோதரிகள் என்னுடைய சம்சாரம் ரெண்டு பேரும் அச்சுவாத்த மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்க, அது மாதிரி நடந்து தவறதான் வேற இல்ல. ஆமா, உங்க புருஷன் வீட்டுல இல்ல? இந்த வீட்டுல நான் தான் புருஷன். அதாவது உங்களுடைய புருஷி கேக்குறேங்க. ஓஹோ, அது அண்ணி வந்துங்க, கிருஷ்ணாயிலுக்கு கியூல நிக்குது. சொல்லிட்டு போறான்னு பாத்தேன். எதுக்கும் நாளைக்கு நாங்க போறோம் இல்லையா, பெரியவங்க நீங்க
என் வீட்டு வரைக்கும் வந்து மனசார வாழ்க்கை வழி அனுப்புறீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பண்ணக்கூடாது, எனக்கு பிடிக்காது. இப்ப என்னாச்சு என்னாச்சு? ஆஹா, உங்க வீட்டு விருந்துக்கு என்ன கூப்பிடுவீங்க? ஆமா, என் வீட்டுல வந்து நல்லா விசாரிப்பீங்க. அந்த நாள் ஞாபகம் வந்ததோ வந்தது. நீங்க என்ன மறக்கவே மாட்டீங்க. என் ஞாபகார்த்தமா உங்களுக்கு ஒரு கெடில காரியை அனுப்பிச்சு வைக்கிறேன். நமச்சமா ஏங்க, உங்களுக்கு டை வேணும்னா காரோட டையும் சேர்த்து அனுப்புறேன். உணர்ச்சி வசப்பட்டு மன்னிச்சுங்க. இல்லைங்க, டை வசப்பட்டுட்டீங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சோமு, நாங்க புறப்பட்டு வர்றோம். விமல் சொல்லிங்க. அண்ணி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. கூட பிறக்கல, நம்ம பிறந்த மாதிரியே இருக்கிறோம்மா. நான் உங்க கூட பிறந்த சகோதரி இல்லைன்னு சொல்றீங்களா? பிறந்த பிறந்த அஜதி, கூட தான் மணி பிறந்த, கூட தான் மாண்டி பிறந்த. நீ தீர்காயுதா, நல்லபடியா வாழுமா? புரிஷ வீட்டுக்கு போகும்போது கண்கலங்க கூடாதுமா? எதுவுமே கலங்க கூடாதுங்க. இமாமா சிங்க போடுறாரு, கண்டிப்பா கேட்லா கார் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். போதுமா? கண்டாள் அண்ணா, அண்ணி போதும். கெடுதா கெடுதா கார் அனுப்பவராம். அது பெருசா கப்பல் மாதிரி வந்து இறங்க போகுது. என்னங்க இது? என்னமோ உங்க கூட பிறந்த தங்கச்சி கமலா போறது மாதிரி அழுவுறீங்க. போறது விமலாங்க. என் கமலாவுக்கு கல்யாணம் ஆகி அவ என்கிட்ட சொல்லிட்டு போற மாதிரியே எனக்கு தோணுது. ஆமா, இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் உங்க தங்கச்சி கமலாவுக்கு வருதா? அவளை அந்த டிரைவருக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. அதுதான் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. போறப்ப சொல்லிட்டு போறாரு தெரியல, கடையிலா கார் வரப்போது. வந்து என்ன பண்றது? நாம இருக்கிறது இவ்வளவு தெரு, அவ்வளவு பெரிய கார் நம்ம தெருவுக்குள்ள வருமா? நான் வச்சுக்குவா போறேன், விக்க போறேன். வர்ற பணத்துல அதே மாதிரி சிங்கப்பூர் மாப்பிளைக்கு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்கல. நான் ஒரு இது இல்ல, நான் ஒரு இது இல்ல, டிரைவர் இல்ல. அதுதான் உன்ன மாதிரி உள்ள விமலாவை வழி அனுப்பிட்டு வர. என் தங்கச்சி கமலா எங்க? பெட் எல்லாம் சுருட்டி போட்டுருக்கு. என் தங்கச்சி கமலா எங்க? ஐயோ, கட்டுது கடையில ஒரு சுரங்க பாதை தெரியுதே. என்ன ஐயோ, இறங்கி போய் பாருங்க. நான் மட்டும் தனியாவா? நீங்க போய் பார்த்து வழி நல்லா இருந்தா என்னையும் கூட்டிட்டு போங்க. ஐயோ, உனக்கு பேர் துணவியா? போங்க, நான் முருகனை நம்பி இறங்குறேன். முருகா, நான் பிறந்து இது வரைக்கும் சுரங்க பாதையில இறங்குறது இல்ல. எங்க வீடு, எங்க சம்சாரம்? என் வீடு, என் சம்சாரம். மேல வந்தாரு, தானே பேசினாரு, உள்ள போயிட்டாரு. அந்த படியெல்லாம் இடிக்குது. எனக்கு கட்ட கோபம். அது ஒரு புனிதமான தொழில். அவன் டிரைவரா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு சுரங்க பாதை வெட்டி 8 வருஷம் காத்திருந்து அத்தையோட பெண்ணை கடத்திட்டு போற மாதிரியே போயிட்டான். அவனை வாழ்த்துவோம். எங்கிருந்தாலும் வாழ்க உம்படி குடும்பம், எங்கிருந்தாலும் வாழ்க. என்ன குறிச்சிட்டு இருக்கீங்க? மறந்துட்டியா? சரவணனுக்கு 8 வயசு முடிய இன்னும் 7 நாள் தான் இருக்கு. 7 நாள்? ஆமா, எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த 9வது பிறந்த நாளை மிகச்சிறப்பா கொண்டாட போறேன். என்ன மௌனமா நிக்கிற? ஒண்ணும் இல்லை, இன்னும் 7 நாள் தானே இருக்கு. என்ன பண்றதுன்னு துடிக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன். உன் விருப்பப்படியே அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அழினோ. ஆயின்
அதற்கு ஆயுள் 8. அம்மா அம்மாவா கேண்டா பாவி, அம்மா அம்மான்னு கூப்பிட்டு என்ன கொல்ற? நீ அப்படி கூப்பிடாத. வலிமை என்ன? ஏன் நடத்துக்கிற ஆசையோட அம்மா அம்மான்னு வந்த பையன எதுக்காக விளக்க? என்னைக்கு இருந்தாலும் என்னை விட்டு நிரந்தரமா பிரிய வேண்டி வந்தானே. எப்படி சொல்ற? நாளைக்கு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நம்ம கூட இருக்க போறான். அதனாலதான் அவன் மேல இருக்கிற பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிறேன். என்னைக்கோ இவனுக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு இப்படி குழம்பிக்கிறியே, என்ன பைத்தியக்காரத்தனது? உன் குழப்பத்தை முருகன் தான் தீக்கணும். வாங்கறவன் நிலைமை புரியாம பேசிட்டு போறாரு. நேரம் நெருங்க நெருங்க என்னால தாங்க முடியல. என்னையில இருந்து சூரியன் இருக்காமலேயே போயிடக்கூடாது, நாள் நகராம இருந்துடக்கூடாதா, உலகமே அத்தியாவ நின்றக்கூடாதா? அதுக்கப்புறமாவது என் மகன் உயிரோடு இருப்பானே. அஞ்சே நாள் தான் இருக்கு, அஞ்சே நாள் தான் இருக்கு. எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த 9வது பிறந்த நாளை மிகச்சிறப்பா கொண்டாட போறேன். அதற்கு ஆயுள் 8. இந்த 9வது பிறந்த நாளை மிகச்சிறப்பா கொண்டாட போறேன். அதற்கு ஆயுள் 8. இந்த 9வது பிறந்த நாளை மிகச்சிறப்பா கொண்டாட போறேன். அதற்கு ஆயுள் 8. நடந்து வர்ற சத்தம் அதே கேக்குது. கவலை இல்லை, திருப்பி வச்சா கடிகாரத்தை நிறுத்திட்டா, காலத்தையே நிறுத்திடலான்னு தப்ப கணக்கு போட்டுட்டேன். அந்த நேரத்தில் உன் கோயில் மணி அடிச்சு எல்லாமே என் கையில தான் இருக்குன்னு சொல்லாம சொல்லிட்டே முருகா. உண்மைதாப்பா, கொடுத்தவன் நீ, கொடுத்ததை நீயே திருப்பி எடுத்துக்காதேன்னு கடைசிய முறையா உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். என்ன கை விட்டுடாதே முருகா, என்ன கை விட்டு விபூதியும் குங்குமத்தையும் தனித்தனியா கட்டி உன் காலடியில போட்டு நீயே கதை நடக்கிற என் வேண்டுதலுக்கு நீ செவி சாச்சிட்டா விபூதி வரட்டும். இல்லைண்ணா இல்லைண்ணா முருகா. Yeah.
ஒரு பட்சம் விபூதியும் ஒரு பட்சம் குமனும் தனித்தனியா கட்டி கொண்டு. எதுக்கம்மா? விபூதி வந்தா என் குறையெல்லாம் தேர்ந்துடும். குங்குமம் வந்தா குடும்பத்துக்கு ஆகாதுப்பா. முருகா, விபூதி தான் வரணும். கொண்டு வந்துட்டேம்மா. அவன் காலடியில வச்சு முருகனை நல்லா வேண்டிக்கிட்டு நீயே முன்னெடுப்பா. முருகா, அம்மா கேட்டபடி விபூதியே கொடுக்கணும். இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போராடுவோம். பையனை அழைச்சிட்டு பார்ப்போம். ஐயா, அரவணன் இந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுத்துனாரு. தாயே, தந்தையிடம் இந்த ஆயுளை பற்றி பேசிக் கொண்டிருந்த அனைத்தையும் கேட்டேன். நான் இறந்து விட்டால் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீர்கள் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். முருகனிடமே என் ஆயுளை கேட்க புறப்பட்டு விட்டேன். உயிரோடு இருந்தால் திரும்பி வருவேன், இல்லையே அவனிடமே சேர்ந்து விட்டேன் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் மகன் வடபழனிக்கு போற வழியில வந்து வரவே இருக்க சொன்னே, அந்த பாரம்பரியத்தையே போய் போராடுவோம். பொறுப்பு நீங்க சொன்னபடி 11ஆம் தேதி விபூதி அபிஷேகம், 12ஆம் தேதி சந்தன அபிஷேகம், 13ஆம் தேதி
பாலாபிஷேகம் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன். பால் பத்து குடம் போதுங்களா? எத்தனை குடம் ஆனாலும் பரவாயில்ல, அன்னைக்கு பூரா ஊத்திக்கிட்டே இருக்கு. அப்பாவது மனசு இறங்குதாப்பா. ஐயா, நீங்க ரெண்டு பேரும் எந்த நோக்கத்தில் வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், பாலை வாக்குறவங்க வீட்டுக்கு மனுஷங்களே துரோகம் பண்றது கிடையாது. பாலா அபிஷேகம் பண்ற உங்களுடைய வயித்துல அந்த பாலமுருகன் பாலை வார்ப்பா. பாலை வார்ப்பா. தாய் காத்த பிள்ளை என்னை மேல் காக்கவில்லை என்று, தாய் காத்த பிள்ளை என்னை மேல் காக்கவில்லை என்று நாள் பார்த்த நாளிதுவா சொல்லையா. தாய் காத்த பிள்ளை என்னை வேல் காக்கவில்லை என்று நாள் பார்த்து விட்டதையா, கந்தையா என்னை நீ காக்கவில்லை என்றால் யார் காக்க கூடுமையா? பால் வார்க்கும் நாளிதுவா சொல்லையா, எனக்கு பால் வார்க்கும் நாளிதுவா ஒரு தடவை எங்க மகனை கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து காட்டு.
அவரை காப்பாற்ற மாதிரி எங்களை காப்பாற்ற வேண்டாம். அதுக்கு முன்னாடி எங்க மகனை கண்ணில் காட்டு. என் மகனை காட்டு முருகா, காட்டு முருகா, காட்டு முருகா, என் மகனை கொண்டு வந்து காட்டு முருகா. காட்ட மாட்டியா? காட்ட மாட்டியா? என் மகனை காட்டு முருகா, என் மகனை காட்டு, காட்டு. என்னுடைய 8 வருஷத்து ஆசையத்தான் நீ நிறைவேற்றி வைக்கல. என் மகனை கண் முன்னால கொண்டு வந்து காட்டி எங்களுடைய இறுதி ஆசையாவது நிறைவேற்றி வை முருகா. வேலை வந்தது, அவன் விதி முடிந்தது, நானும் வந்தேன். இல்லை, அவன் இம்மண்ணில் இன்னும் பலகாலம் வாழ வேண்டும் என்று யாம் விரும்புகிறோம். மன்னிக்கவும், ஒருவரின் விதி முடிந்ததும் அரைக்கால் வினாடி கூட கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யாமல் இதுவரை நான் உயிர்களை கவர்ந்து வந்திருக்கிறேன். இப்படி நேரத்தோடு போட்டியிட்டு நெறி தவறாமல் என் கடமையை செய்து வந்ததால், வருவதால், வரப்போவதால் தானே எனக்கு தர்மராஜன் என்ற பெயரும் உண்டு. அதனால் தானே மும்முத்திகளான அயனோ இல்லை, அரியோ இல்லை, அரணோ கூட என் தொழிலில் தலையிடுவதில்லை. யமதர்மரே, யாம் யார் என்பதை புரியாமலே பேசுகிறேன். எம் தந்தை கைலாசபதியே எமது உயிர், அகிலாண்டேஸ்வரி அன்னை பராசக்தியே எமது உள்ளம், பரந்தாமனும் படைப்பவனும் 16 குலங்களும் 8 திசையும் 7 கடலுமே எமது உடல் என்பதை உணர்ந்து கொள்ளும். ஆகவே நமது சரண கமலாலயத்தில் சரணடைந்த இச்சிறுவனின் உயிரை பறிக்க நினைத்தால் உமது விதியை மாற்றி அமைக்க எம்மால் முடியும். அப்போது அயனோ இல்லை, ஹரியோ இல்லை, அரணோ, அம்மும்மூர்த்திகளில் எம் மூர்த்தியும் உம்மை காக்க வர மாட்டார். நீர் சிந்தித்து முடிவுக்கு வர இன்னும் சில வினாடிகள் உமக்கு அவகாசம் அளிக்கிறோம். நீர் 1000 சொன்னாலும் எச்சிறுவரின் உயிரை பறிக்காமல் இங்கிருந்து போக மாட்டேன். நெல்லும்
இனியும் போரடி எடுத்து வைத்தால் காலடே அந்த அடியே உமக்கு காரணாகிவிடும். காலனுக்கு ஒரு காரணா, அது இந்த வேலனா, அதுவும் என் சிவபெருமானின் பாலனா. வேலே உனக்கு வேலை வந்து விட்டது. மும்மூர்த்திகளே என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். தாயே, தந்தையே, மாமா, பிரம்மதேவரே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். கந்தவேலா, கணவத்துக்கு பொருள் தெரியாத காரணத்தால் எனக்கு குட்டு வைத்தாய் கொடுஞ்சிறையில் தள்ளினாய். எதற்கு பொருள் தெரியாததால் இவனுக்கு இந்த நிலை? பக்திக்கு பொருள் தெரியாததால் வந்த வினை. அதை புரிய வைப்பதை விட்டுவிட்டு இப்படி சிறைப்படுத்தி விட்டால் விதிமுடிக்கும் வேலையை யார் செய்வது? பழங்கதையை மறந்து விட்டீரா? கோபிக்க வேண்டாம் குமரா, வேண்டுகோள் விடுத்தேனே தவிர விவாதிக்க வரவில்லை. மகா பிரபு, என்னை வம்பிலே மாட்டிவிட வேண்டாம் என்று வரும்போதே சொன்னேனே, கேட்டீர்களா? யமதர்மா, நீ பெரிய தவறு செய்து விட்டாய். முருகன் என்பவன் யார்? என் மருமகன், பெற்ற தந்தைக்கே பிரணவத்துக்கு பொருள் கூறிய பெரிய யானை, நூறாயிரம் யானைகள் பலம் கொண்ட சூரபத்மனையே இரு கூறாக பிறந்தவன். பேசாமல் அவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வந்த வேலையை முடித்துக் கொண்டு போகும் வழியைப்பா. என்ன கார்த்திகேயா, சூதுக்கலையை கற்றுணர்ந்த மதுசூதனரே, உமது சூக்கிக் கலையை நாடும் அறிவே. மன்னிப்பு கேட்பதா, வந்த காரியத்தை முடித்துக் கொண்டு போவதா? போற்றியே எனது நோக்கத்தை மாற்றியோட நினைக்கிறீர். அப்படித்தானே மாமா? மைந்தா, பிரம்மதேவர் பேசினார், நீ எதிர்த்து பேசினார். என் மைத்துனர் மகாவிஷ்ணுவையும் நீ மதிக்கவில்லை. சிறுபிள்ளை என்பதை நிரூபித்து விட்டார். சிறுபிள்ளை தான் தந்தையே, ஆயினும் நான் ஒருவன் மட்டும்தான் ஆண் பிள்ளை. இவ்வளவு ஆணவமா? சுவாமி, என்ன இது? ஆணவம் பேசவில்லை தாயே, உண்மையைத்தான் பேசுகிறேன். நான் உங்கள் கருவிலே உருவானவனா? இல்லை. தந்தையின் நெற்றிக் கண்ணில் பிறந்தவன் தானே? நிச்சயமாக. அப்படி என்றால் நான் ஆண் பெற்ற பிள்ளை அல்லவா? உண்மைதான். ஆண் பெற்ற பிள்ளை ஆண் பிள்ளைதானே? நான் அதைத்தான் சொன்னேன். வேலா, நீ என் மருமகப் பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய். மைத்துனரே, சும்மா இரும். உனக்கு பிரணவத்துக்கும் அவன் தான் பொருள் சொன்னான், தன் பிறப்புக்கும் அவன் தான் விளக்கம் சொல்கிறான். இல்லையா பிரம்மா? பிரபு, முதலில் இவன் விடுதலை பற்றி பேசுங்கள். மகேஸ்வரா, உங்கள் குடும்ப சண்டையை கொஞ்சம் நிறுத்திவிட்டு என் கடமையை செய்ய அனுமதியுங்கள். குமரா, ஒரு சிறுவனுக்காக யமனை சிறைகளை அடைத்து வேதங்களையும் விதிகளையும் மாற்ற நினைப்பது தவறு. ஆமாம் சரவணா, உன் தந்தை சொல்வதுதான் நியாயம். மகேஸ்வரி, நீங்களும் எடுத்து சொல்லுங்களே. ஆம் குமரா, வேதங்களையும் விதிகளையும் மாற்ற என்னாதே? அன்னையே, உங்களின் அபிமான பக்தரான அபிராமப்பட்டர் அமாவாசை சிதையை பௌர்ணமி என்று தவறாக கூறி மரணத்தின் வாயிலில் நின்றபோது அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் காதிலே அணிந்திருந்த தாடங்கத்தை கழற்றி வானத்திலே வீசி அதுவே நிலவு, அவ்வொழியே நிலவொளி, அந்நாளே பௌர்ணமி என்று கூறி அவரை தாங்கள் காப்பாற்றவில்லையா? மருகா, பொதுவாக பெண்களுக்கு இரக்க குணம் அதிகம். உன் அன்னை என் தங்கை, அவளும் ஒரு பெண் தானே. பட்டருக்கு உயிர் பறிபோய் விடுமோ என்று பயந்து அவசரப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாள். அன்னை அவசரப்பட்டார்கள், ஆனால் அதே காரியத்தை நீங்கள் ஆற அமர யோசித்து திட்டமிட்டே செய்வீர்கள். எதை சொல்கிறாய்? இரணியனுக்கு எந்த மனிதனாலும் மிருகத்தாலும் மரணம் இல்லை என்பதை உணர்ந்து இரண்டுமே இல்லாத நரசிம்மம் என்றொரு புது பிறவியை எடுத்து அவன் ரத்தத்தை குடித்து உமது பக்தன் பிரகலாதனை காப்பாற்றவில்லையா? மைந்தா, அவர் புதிதாக பிறவி எடுத்தாரே தவிர உன்னை போல் பூமியில் இறப்பையெல்லாம் தடுத்து நிறுத்தவில்லையே. அந்த வகையில் பார்த்தால் எனக்கு தாங்கள் தான் குரு தந்தையே. என்ன சொல்கிறாய்? உமது பக்தன் மார்க்கண்டையனை காப்பாற்ற காலனை காலால் எட்டி வைத்துக் கொண்டீரே, அப்போது பூமியில் இறப்பே இல்லாமல் போகவில்லையா? நான் அப்படியா செய்தேன்? எதிர்த்து பேசுகிறார். எதிர்த்து பேசவில்லை தாயே, உண்மையை எடுத்துச் சொல்கிறேன். அபிராமபட்டருக்காக அமாவாசையை மாற்றலாம், பிரகலாதனுக்காக பிறவையை எடுக்கலாம், மார்க்கண்டையனுக்காக மரணத்தையே நிறுத்தலாம். இப்படி உங்கள் பக்தர்களுக்காக நீங்கள் வேதங்களை மாற்றலாம், விதிகளை மீறலாம், விளக்கங்களை கூறலாம். ஆனால் நான் மட்டும் என் பக்தர்களுக்காக வேதங்களை மாற்றக்கூடாது, விதிகளை மீறக்கூடாது, விளக்கங்கள் கேட்கக்கூடாது. உங்களுக்கோ நீதி, எனக்கோ நீதி. அப்படித்தானே? இறுதியாக சொல்லுகிறேன், என்னை வழிபடும் குடும்பத்தை எப்படியும் வாழ வைத்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன். பரம்பொருளே, பராசக்தியே, பரந்தாமரே,
படைப்பவரே, உங்கள் முடிவு என்ன? பொறுமையோடு பேசி வாங்க வேண்டியதை போராடி வாங்கும் நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள். சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். சுப்பிரமணியா, செந்தூரில் சூரபத்மனோடு நடத்திய போரில் அவன் தன் தாய் மாயையின் சக்தியால் ஆயிரம் ஆயிரம் உருவங்களாக தோன்றி உன் பொறுமையை சோதித்த போது எது உண்மையான உருவம் என்று தெரியாமல் கொதித்தெழுந்து முதல் முறையாக விஸ்வரூபம் எடுத்தாய், அவனை அழித்தாய். அடுத்து திருப்பரங்குன்றத்தில் நீ தேவயானையை மணக்க வந்த பொழுது இச்சிறுவனுக்கா திருமணம் என்று சில கேட்டதற்காக சினந்து சீறி எழுந்து இரண்டாவது முறையாக விஸ்வரூபம் எடுத்தாய், தெய்வ யானையை மணந்தாள். இப்படி அசுரர்களை அழிக்கவும் ஏளனம் செய்தோரை அடக்கவும் விஸ்வரூபம் எடுத்த நீ உன் பக்தனை காக்க பதைத்து எழுவாய், மீண்டும் உன் விஸ்வரூபத்தை காணலாம் என்றுதான் உன்னை கொதித்தெழச் செய்தோம். ஆமைந்தா, அதற்காகவே உன்னை எதிர்த்து பேச நமனுக்கு கூட உன் தந்தையார் கட்டளையிட்டார். பிரபு, இது மும்மூர்த்திகளும் சேர்ந்து நடத்திய திருவிளையாடு. உனக்கு என்ன வேண்டுமோ கேள். தந்தையே, இதுவரை இதிகாச புராணங்களிலே இல்லாத ஒன்றை நான் கேட்கப் போகிறேன். இந்த வினாடி முதல் முருகா முருகா என்று உள்ளன்போடு யார் என்னை வணங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் காலன் என் அனுமதியின்றி நெருங்கவே கூடாது. பிரபு, சரவணா, உன் பக்தனை காப்பாற்ற இவ்வளவு போராடிய நீ அவனுக்கு அற்பாயுளை கொடுத்து ஏன் அந்த குடும்பத்தையே அல்லலுக்கு ஆளாக்கினாய்? அன்னையே, ஒரு முருகன் அடிமைதான் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று விரும்பிய எனது பக்தை அவள் குழந்தைக்கு மட்டும் அறிவும் அழகும் வேண்டும் என்று கேட்டாளே தவிர எனது அடிமையாய் இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. அதற்கே இந்த சோதனை. அவர்கள் குடும்பத்தோடு என்னை சரணடைந்து விட்டதால் அந்த குழந்தைக்கு ஆயுளை அதிகரிக்க விரும்பினேன், அதில் வெற்றியும் கண்டேன். அந்த முருகன் அடிமைகளுக்கு இந்த முருகன் அடிமையாகிவிட்டார். அப்பப்பா, பக்தர்களை காப்பதில் மட்டுமல்ல சோதிப்பதிலும் எங்களை எல்லாம் மிஞ்சி விட்டாய். மருகா, நீ மும்மூர்த்திகளும் சேர்ந்த முழு மூர்த்தி அப்பா. உண்மைதான் பிரபு, உண்மைதான். மைத்துனரே, நீர் என்ன சொல்கிறீர்? என்ன இருந்தாலும் அவன் நான் பெற்ற பிள்ளை அல்லவா? என்னருள் பெற்ற பிள்ளை மைத்துனரே. உண்மைதான் உமா, அவன் நம் பிள்ளை, நம் பிள்ளை. மைந்தா, உனது புகழ் என்றென்றும் வாழ்க, வளர்க. சரவணா, கோபுரத்து மேல இருந்த போது மகனே சரவணான்னு மயக்கம் போட்டு விழுந்தேன். இப்பவும் சரவணான், ஏதாவது கனவு கண்டியா? ஆமாங்க, முருகன் நம்ம சரவணை காப்பாத்திட்டா சரவணை இருக்கு அடம் கூட தண்ணி போச்சு. வாங்க போலாம். சரவணா, 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 அப்பா, சரவணா, அப்பா, சரவணா. அம்மா, அம்மா, எதுமை துரத்திக்கிட்டு வந்தது? அது எமன்தான் நினைக்க ஓடி வந்து முருகா என்னை காப்பாத்துன உருவங்கால இறக்கி கட்டி குடிச்சுக்கிட்ட. அப்படியே மயக்கமாயிட்ட. அப்புறமா என்ன நடந்ததுன்னே தெரியாதுமா. எனக்கு தெரியும்பா, முருகன் யமன் கூட போராடி உயிரியை காப்பாத்திட்டான். இனிமே நமக்கு எந்த குறையும் வராது. நமக்கு மட்டும் இல்லப்பா, நெஞ்சில் உருகால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார். உண்மைதான்ப்பா. சரவணா, நீ பெரிய புத்திசாலி அறிவாளி. முருகா, முருகா, இதே மாதிரி ஊர்வலகம் எல்லாம்
என் மகனை பெரிய அறிவாளி புத்திசாலி. வரும்போது நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? குழந்தை இப்படித்தான் இருக்கணும்னு நான் கேட்டதுனால தானே இவ்வளவு பெரிய சோதனை. இனிமே இவன் எப்படி இருக்கணும்ங்கிறத அவங்கிட்டே ஒப்படைச்சிடும். முருகா, அம்மையானவன் எமக்கு அப்பனானவன், அம்மையானவன் எமக்கு அப்பனானவன், அம்மையானவன் எமக்கு அப்பனானவன். நீதி வென்றது, நேர்மை வென்றது, முருக நீதி வென்றது. சுவாமி சக்தியால் எங்கள் தர்மம் வென்றது. அம்மையானவன் எமக்கு அப்பனானவன், எங்கள் அன்பு வென்றது. கவலை தீண்டது எங்கள் காலம் வென்றது, கவலை தீண்டது எங்கள் காலம் வென்றது. காலம் காலமாய் செய்த சேவை வென்றது. அம்மையானவன் எமக்கு அப்பனானவன்.